Praise the Lord. Hallelujah. Bless 2021 engra Kadamalaikuntu purana suvisesha kudumbangalin aikya uliyathin sarbaga nadathapadugindra indha kudumba mugamile pangu petru kondirukkira ovvoruvarkum anbin vaazhthukalai naan therivithukollugiren. Kurippaga varadandorum இப்படிப்பட்ட அருமையான குடும்பங்களுக்கு பிரயோஜனமான ஒரு நிகழ்வை கடந்த சில ஆண்டுகளாக நேரடியாய் சபையில் கூடி வந்தோம். கடந்த ரெண்டு ஆண்டுகளாக ஆன்லைன் மூலமாகவும் இதை சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிற கடமலைக்குன்று சபையினுடைய இந்த குடும்பங்களின் ஊழிய ஐக்கிய குழுவினருக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். உங்களுடைய முயற்சிக்கு பாராட்டுக்களை இயேசுவின் நாமத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்விலே முதல் பகுதி பாடல் ஆராதனை இவைகளை நடத்தின பாஸ்டர் ஜெபசுந்தர் அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இணைப்பிலே இணைந்திருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். மற்றும் மீடியா டீம் இதில் ஒத்துழைக்கின்ற ஜபிக்கின்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களை நான் மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, நம்முடைய குடும்பங்களின் ஆசீர்வாதத்தை குறித்து நினைக்கையில் முக்கியமாக குடும்பம் என்றால் வீடு, வீட்டில் நாம் வாழ்கின்றோம். அந்த வாழ்விடம் அது நல்ல முறையில் இருக்கும் பொழுது அந்த குடும்பத்துக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம், ஆசீர்வாதம். ஆகவே நான் இன்றைக்கு நடைமுறையாக ஒரு வீட்டுக்குள்ளே உள்ள காரியங்களை, ஆவிக்குரிய விஷயங்களையும் சாதாரணமாக நாம் செய்ய வேண்டிய காரியங்களையும் என்னால் இயன்ற அளவு கொஞ்சம் சொல்லலாம் என்று விரும்புகின்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 3-4 ஆகிய வசனங்கள், வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும், அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும். ஒரு வீடு, ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க மிக முக்கியமாய் தேவை ஒரு வீடு. அந்த வீடு செங்கலினாலும் காங்கிரீட்டினாலும் கம்பியினாலும் அல்ல கட்டப்படுவது, வீடு ஞானத்தினாலே கட்டப்படும். அல்லேலூயா. ஞானத்தினாலே. அப்புறம் அந்த வீடு நிலை நிற்கணும், கட்டுவது ஒன்று, ரெண்டாவது நிலை நிற்கணும். விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். ஞானம் என்பது தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நல்ல அறிவின் ஒரு மேன்மையான காரியம். சாதா அறிவு நாலெட்ஜ், ஞானம் என்பது விஸ்டம். கொஞ்சம் கூட உள்ளார்ந்த அந்த விசேஷித்த ஞானம். விவேகம் என்று சொன்னால் இந்த ஞானத்தை வாழ்க்கையிலே அப்ளை பண்ணுகிறது குரிய திறன்மைக்கு பேர் தான் விவேகம். சில ரொம்ப ஞானிகள், ரொம்ப அறிவாளிகள், ஆனால் வாழ்க்கையில் பார்த்தா அது இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு அறிவு நல்லா இருக்கு, ஞானம் நல்லா இருக்கு, ஆனால் அவங்க வந்து அதை வாழ்க்கையில் அப்ளை பண்ணலை. அதுதான் அந்த விவேகம். விவேகம் அது இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங். விவேகம் எதை, எந்த நான் படித்த எந்த ஞானத்தை எந்த இடத்துல நான் செயல்படுத்தணும், எந்த இடத்துல எதை செய்யக்கூடாது, அந்த ஒரு விவேகம் தான், அண்டர்ஸ்டாண்டிங் தான் மனுஷனை வெற்றியுள்ளவனாய் மாற்றுகிறது. சில வேளை சொல்லுவாங்க, ப்ரைஸ் லார்ட், சில வேளை சொல்லுவாங்க, இவன் படித்தவன் நினச்சேன் ஆனால் இந்த மாதிரி செய்கிறானே, படித்தவனை போல இல்லையே, அப்படியெல்லாம் சில வேளை சொல்லிடுறாங்க. அப்போ படித்தது உண்மைதான், பட்டம் பெற்றது உண்மைதான், அவர் ஸ்காலர் தான், அவர் பெரிய ஸ்காலர், ஆனால் வந்துட்டு வாழ்க்கையில் சில விஷயங்கள்ல அதை அப்ளை பண்ணாமல் விட்டுட்டார், அங்கே தான் பிரச்சனை வருது. அப்போது அந்த விவேகம், அறிவினாலே
அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும். ஒரு வீடை கட்டி போட்டாச்சு, வீட்டில் வாழ்கிறோம், ஆனால் அந்த ஒவ்வொரு அறைகள், ஒவ்வொரு ரூம்ஸ், வீடுனா வெறும் ஹாலாக கட்டி போட மாட்டோம், ரெண்டு மூணு ரூமாவது வைக்க பிரயாசப்படுவோம். அப்போ அந்த ஒவ்வொரு அறைகளிலும் பணத்தினாலே நிறைய பொருள் வாங்கி வைக்கிறாங்க அப்படி பைபிள் சொல்லலை. அறிவினாலே, அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்கள் நிறைந்திருக்கும். அப்போ வாழ்க்கை என்பது ஞானம், விவேகம், அறிவு என்பதை முக்கியப்படுத்தியிருக்கு. ஒரு வீடு நல்ல ஒரு வாழ்க்கை அந்த வீட்டில் நடக்கணும்னா அதுக்கு வந்து பணமும் பொருளும் இருந்தால் போதாது. பணம் பொருள் குறைவாக இருந்தால் கூட ஞானம், விவேகம், அறிவு இவைகள் மிக முக்கியம். ஆகவே நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புவது, ஒவ்வொருடைய வீடுகளை நினைத்து கொள்ளுங்கள். அந்த வீட்டில் உள்ள அறைகள், அந்த அறைகளில் நாம் வைக்க வேண்டியது, அதை எப்படி செயல்படுத்தணும், இவைகளை குறித்த சில சின்ன அறிவுகள், சில சின்ன ஞானங்கள் நமக்கு சின்ன போதனைகளாக கிடைக்கும். அப்போ அதை நாம் விவேகத்தோடு அங்கே செயல்படுத்தணும். அப்பொழுது கண்டிப்பாக அந்த வீடு மிக ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். இதில் ஒரு இன்ட்ரொடக்ஷன் நான் சொல்லணும். நான் நிறைய அறைகளை பற்றி சொல்லுவேன். எல்லா வீட்லேயும் எல்லா அறைகளும் இருக்காது. பாவம், சில வேளை சின்ன அளவில் உள்ள வீடாக இருக்கும். நான் எப்பொழுதும் அடிக்கடி சொல்லுவது தான், பாம்பேயில் பொய்சர் என்கிற இடத்தில் நமக்கு ஒரு ஊழியம் இருக்கிறது. அதற்கு ஒரு முறை போயிருந்த பொழுது அங்கே உள்ள குப்பை பொறுக்கி அதை விற்று வாழுகிற மக்கள், ராக் பிக்கர்ஸ், குப்பையெல்லாம் பொறுக்கி கொடுத்தா அவங்களுக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும். அந்த மக்கள் மத்தியிலே நம்முடைய ஊழியக்காரர் மிஷினரி அங்கே ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த மக்களை சந்திக்க அழைத்து சென்றார். சில வீடுகளில் போனோம், பேசினோம், மக்களுக்காக ஜெபித்தோம், ஒரு கூட்டம் நடைபெற்றது. ஒரு வீட்டில் போன வேளையில் எல்லா வீடுகளும் சின்ன வீடு, உங்களுக்கு பாம்பேயில் உள்ள வீடுகளே தெரியும், வசதி இருந்தால் கூட வீடு வந்து சின்ன இதாக இருக்கும். இது வந்து வசதியும் கிடையாது, சங்கடமான நிலை. அப்போ வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முயன்ற பொழுது அவங்க சொன்னாங்க, ஐயா நீங்கள் உள்ளே வர வேண்டாம், நீங்கள் வாசல்லே வெளியே நின்று ஜெபம் பண்ணுங்கள். அப்போ அப்படி சொன்னதுனால அவங்க வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மைன்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், இல்லை இல்லை உள்ளே வந்து ப்ரேயர் பண்ணலாம் அப்படி சொல்லி ரொம்ப குனிந்து தான், அந்த இது வந்து ரொம்ப தாழ்வாக இருக்கும், உள்ளே நுழைஞ்சு போனாலே கஷ்டம். உள்ளே போனால் எனக்கு ஒரு ஆச்சரியமும் அதிர்ச்சியும் காத்திருந்தது. ஒரே ரூம் தான், சின்ன ஒரு ஸ்கொயர் ரூம். அந்த ரூம் அவ்வளவு நீட்டாக இருந்தது. அந்த ரூமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆச்சரியம், நாலு மூலைகளிலும் நான்கு, இந்த ஊரில் உரி அப்படின்னு சொல்லுவாங்க, உரி கட்டுறதுன்னு பழைய காலத்தில் உரி கட்டி வச்சுருப்பாங்க, அதில் உரி கட்டி பானையெல்லாம் அதில் தொங்க விட்டுருப்பாங்க. இது மாதிரி ஒரு கயிறு வச்சு, கயிறில் ஒரு பலகையை குறுக்க வச்சு பொருட்கள் வைக்கிறதுக்காக நான்கு மூலையிலையும் வச்சுருக்காங்க. ஒன்றிலே பாத்திரங்கள், ஒன்றிலே துணிமணிகள், இப்படி அடுக்கி வச்சுருக்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்கிறது. அப்போது அவங்களுக்கு பொருட்கள் வைக்க இடம் இல்லை, பாத்திரங்களை வைக்க இடம் இல்லை, துணிமணிகளை வைக்க இடம் இல்லை. இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இப்படி நாலு ஐட்டம், ஒன்றில் வந்து இந்த பாய், படுக்கிறதுக்கு உள்ள பாய், இதெல்லாம் இருக்குது, இப்படி வச்சுருக்கா, நீட்டாக இருக்குது. அதிலே தான் ஒரு பக்கம் சின்ன ஒரு கிச்சன் மாதிரியும் இருக்குது. ஆனால் அந்த நீட்னஸ்ஸை பார்த்தா, நீட் அதாவது அதோடைய அந்த இந்த நீட்னஸ் அண்ட் ஆர்டர்லினஸ் ரெண்டும், சுத்தமும் ஒழுங்கும், மிக ஆச்சரியம். இது மாதிரி ஒரு வீடை நான் பார்த்ததே இல்லை. அவங்க ஒரு நாலஞ்சு பேர் அந்த வீட்டில் உண்டு நினைக்கிற, எப்படி தான் அதில் படுத்துக்குவாங்கன்னே தெரில, சில திண்ணையில் தான் படுத்திருப்பார்கள் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு வீடு, சந்தோஷமாய் வாழுகிறார்கள், எப்படி இருக்கிறது. அப்போது அதனால் நான் என்ன சொல்ல வர்றேன்னா, சில வீடுகள், நான் சொல்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸ், எல்லா வசதி இருக்காது, அந்த வசதிக்காக நான் சொல்கிறதில்லை, நம்ம இருக்கிறத எப்படி பயன்படுத்தணும், எப்படி நம்ம வாழ்க்கையை நல்லா சந்தோஷமாக அழகாக கட்டி எழுப்பணும், இந்த நோக்கம்தான். அதனால் புரிந்து கொள்ளணும், சிலர் ஒரே அறையில் எல்லா அறைகளுடைய பயன்பாடுகளை செயல்படுத்துவார்கள்,
அல்லது ஒன்று ரெண்டு அறைகள் இருக்கும் அதிலே, ஆனால் சொல்கிற செயல்பாடெல்லாம் இருக்கும். ஒரு வீட்டில் நான் சொல்ல வருகிற செயல்பாடு எல்லாம் இருக்கும். சில வீட்டில் நிறைய ரூம்ஸ் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், தாராளமாக ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு அறையை வைத்து ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு அறையை கொடுத்து அப்படியெல்லாம் இருப்பார்கள். எனவே அந்த இதில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது முதலாவதாக நம்ம வீட்டுக்குள்ள வர்றோன்னு சொன்னால் ஒரு வராண்டா இல்லையா, ஃபஸ்ட் அறை வந்து பொதுவாக வராண்டா. சில வீடுகளில் வராண்டா இருக்காது, நேராக ரோட்டில் தான் வாசலே இருக்கும், வராண்டாவே இருக்காது. அது நான் சொல்லிட்டேன்ல முதல்ல, எல்லாத்துலேயும் எல்லாம் இருக்கும்னு நீங்கள் நினச்சி பார்க்கக்கூடாது. ஓகே, வராண்டா. நான் நினைக்கிறேன் பழைய காலத்தில் சொல்லுவோம் தாவாரம் அப்படிம்பார்கள், தாழ்வாரம். அந்த மெயின் கட்டடம் ஓட்டு கட்டடம் அப்படி இருக்கும், அப்புறம் வந்து அதுக்கு வந்து சின்ன ஒரு தாழ்வாக போட்டிருப்போம், அதை தான் இது வராண்டான்னு நான் நினைக்கிறேன். கத்தருக்கு ஸ்தோத்திரம். வராண்டா, இந்த வராண்டாவுக்கு சாதாரணமான ஒரு எல்லாருக்கும் புரிய ஒரு பெயர் கொடுத்தால் பொது அறை என்று சொல்லலாம். ஏன்னா பப்ளிக் வரக்கூடிய இடம் வராண்டா. பொதுவாக யாரும் வந்தால் அந்த வீட்டில் வந்து ரிசீவ் பண்ணக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடம் வந்து வராண்டா தான். அதுக்கு தான் அந்த வராண்டா வச்சிருக்கிறது. ஸோ இந்த வராண்டா என்று பார்க்கும் பொழுது, நான் முடிந்தவரை ஒவ்வொரு அறைக்கும் ஒரு வசனம் உங்களுக்கு சொல்லணும். அது ஒரு இம்பார்ட்டன்ட் திங் இன்றைய இந்த கூட்டத்திலே. அந்த வசனத்தை நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுட்டு நம்முடைய வீடுகளின் ஆசீர்வாதத்திற்கு அந்த வசனங்களை அடிக்கடி சொல்லி ஜெபிக்கணும். இப்போ வராண்டா அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு சொல்ல வருகிற வசனம் சங்கீதம் 91:10, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஏன்னா வாசப்படியில் இருக்க வேண்டிய விஷயம் இதுதான், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அப்போ நம்முடைய வராண்டா என்பது பொல்லாப்பு உள்ளே வராமல், வாதை துன்பங்கள் உள்ளே வராத ஒரு ஆசீர்வாதமான இடமாக இருக்க வேண்டும் வராண்டா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதற்காக நாம் ஜெபிக்கணும். நம்முடைய கேட்டில் நாம் அடிக்கடி கேட்லேருந்து வெளியே வர்றோம், கேட்டுக்குள்ளே போகிறோம், அவ்வப்போது நினைவு வரும் பொழுது அந்த இடத்துல ஆண்டவரே பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொன்னீர். இந்த கேம்பஸுக்குள்ளே, இந்த அலங்கம், இந்த காம்பவுண்டுக்குள்ளேயே ஒரு பொல்லாப்பும் வரக்கூடாது, ஒரு வாதையும் அணுகக்கூடாது. இந்த கர்த்தர் தந்த வசனங்களை நாம் அடிக்கடி அறிக்கை பண்ணி அதை விசுவாசத்தை பற்றி கொள்ளும் போது கர்த்தர் அந்த வசனத்தின்படி அங்கே கிரியை செய்வார், அது நிச்சயம். அதனால நான் இன்றைக்கு சொல்லக்கூடிய இந்த வசனங்களை கொஞ்சம் மனசில் எடுத்துக்கொண்டு வேண்டுமான குறித்து வைத்துக்கொண்டு எப்பவும் ஞாபகத்தில் இல்லாவிட்டாலும் அவ்வப்போது ஞாபகம் வரும்பொழுதெல்லாம் அதை செஞ்சீங்கன்னா ஒரு சின்ன ஜபம், அந்த கேட்டை பூட்டுறீங்க அல்லது திறக்கிறீங்க அப்பவுமே ஜபம், ஆண்டவரே பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகான்னு சொன்னீங்க, இந்த கேட்டுக்குள்ள எந்த தீமையும் வரக்கூடாது. உள்ள வீட்டு டோரை திறக்கும்போது அப்படி நம்ம சொல்லி அடிக்கடி ஜெபமிடும் பொழுது அந்த வார்த்தை நிமித்தம் கர்த்தர் அங்கே ஒரு கிரியை செய்வார், ஒரு பாதுகாவலை கட்டாயம் நம்முடைய வீட்டிலே கர்த்தர் வைப்பார். முன் வாசலோ பின் வாசலோ சைடு வாசலோ எல்லா வாசலுக்கும் இந்த வசனம் பொருந்தும். அடுத்ததாக அந்த வீட்டு வராண்டான்னு சொல்லும்போது நான் சொன்னேன் பப்ளிக் வரக்கூடிய இடம், நம்மை தேடி வருகிறவர்களெல்லாம் அங்கே தான் ஃப்ரீயாக வருவார்கள், அங்கே உட்காருவார்கள், பேசுவார்கள், போவார்கள் இல்லையா. அப்போ நிறைய விஷயங்கள் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். காயினை பார்த்து கர்த்தர் சொல்லும் பொழுது ஆதியாகமம் 4:7, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், சில வேளை நம்ம வராண்டால எது படுத்திருக்கிறது, பாவம். சில வீடுகளில் நாய் வளர்ப்பார்கள், அந்த நாய்கள் என்ன செய்யும், கரெக்டாக வாசலுக்கு குறுக்கால வந்து படுத்து கிடக்கும் அந்த படியில். இதே மாதிரி பாவம் வீட்டு வாசப்படியில் படுத்திருக்கிறது என்று கர்த்தர் காயினுடைய வீட்டை குறித்து எச்சரித்தார். அப்போ இந்த வராண்டா என்று சொல்லுகிற இடம் பாவம் படுத்திருக்கிற இடமா இருந்திடக்கூடாது. பொல்லாப்பு வரக்கூடாது, வாதை வரக்கூடாது, பிசாசின் கிரியை துன்பம் வியாதி
தீமை வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லும் பொழுது இந்த பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டோம்னா அது எல்லாம் சேர்ந்து உள்ள வந்துடும். அதனால பாவம் உன் வீட்டு வாசப்படியில் இருக்கக்கூடாது. அதில் கவனம். ஏன்னா யார் யாரோ வந்து எதை எதையோ பேசுவாங்க, எத்தனையோ பிரச்சனைகளை கொண்டு வருவாங்க, எத்தனையோ காரியங்கள் அங்கே வரும், அதில் பாவத்துக்கு இடம் உண்டு. நாம் கவனிக்கணும். நான் வாழுகிற வீடு, நானும் என் குடும்பமும் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு தேவன் தந்தது, அதை கெடுத்து போடக்கூடாது. தகப்பனோ தாயோ பிள்ளைகளோ வாலிபர்களோ யாராக இருந்தாலும் உங்களால் உங்கள் வீட்டுக்கு ஒரு கெடுதி வந்துடக்கூடாது. எங்கள் வீட்டு வராண்டா சுத்தமாக இருக்கணும், அதே வேளையில் நான் பாதுகாவலாக இருக்கணும், பாதுகாவலாக இருக்கணும். அதில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். நன்மை செய்தால் மேன்மை உண்டு. நன்மை என்றால் என்ன? நல்ல காரியம். கெட்டதை செய்யாத, நல்லதை செய். நீ ஆபேலுக்கு விரோதமாக நினைக்கிற தீமையை செய்யாத, அதை விட்டு நன்மையை செய், அப்பொழுது நீ மேன்மை அடைவாய். அதுதான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை. எப்பொழுதுமே நன்மை செய்யறவளாக இருக்கணும். இன்னொன்று, நன்மை செய்தல் என்றால் பொதுவாக நற்கிரியை செய்வது, ஏழைகளுக்கு இறங்குவது. இது நம்முடைய வீட்டு வராண்டால ஒரு முக்கியத்துவம் பெற வேண்டும். சேரிட்டி, தர்மம். ஏழை லாசருக்கள் நம்முடைய வீட்டு வாசலை தேடி வருவார்கள். ஏழை லாசருக்கள் அவர்களுக்கு இரக்கமுள்ளவர்களாக, இருப்பதில் ஏதோ ஒன்றை கொடுப்பவர்களாக கட்டாயம் நாம் இருக்கணும். ஆகவே அந்த ஈகை குணம், அந்த தர்ம சகாயம் நம்முடைய வராந்தாவை அலங்கரிக்க வேண்டும். அல்லேலூயா. நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? ஏழைக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கர்த்தர் சொல்லுவார். எனவே நம்ம வீட்டில் ஏழை லாசருக்கள் யார் வந்தாலும் நாம் கவனித்து இருக்கிறதுல ஏதோ ஒன்றை கொடுத்து சந்தோஷமாய் அனுப்பி வைப்போம். அது வீட்டுக்கு ஆசீர்வாதம், அது வீட்டுக்கு ஆசீர்வாதம். ஒரு சாப்பாடை கொடுத்து அனுப்பலாம், இல்லை காசை கொடுத்து அனுப்பலாம், இருக்கிற ஒரு பொருளை கொடுத்து அனுப்பலாம், ஒரு கிழிந்த வஸ்திரம் கொடுத்துட்டு வர்றாங்க, ஒரு வஸ்திரத்தை கொடுக்கலாம், பசியோடு வருகிறார்கள், ஆகாரத்தை கொடுக்கலாம், அல்லது தானியத்தை கொடுக்கலாம், அரிசி கொடுக்கலாம், ஏதோ ஒன்று. கண்டிப்பாக இந்த காரியங்கள் இருக்க வேண்டும். அடுத்தது, ஏழைகள் மட்டுமல்ல அந்நியர்கள் வருகிறார்கள். அந்நியர்கள் வருகிறார்கள், பல சூழ்நிலைக்கு திடீரென்று வருவார்கள். அப்போ அவர்கள் வரும்பொழுது அந்நியர்களை உபசரித்தல் என்பது பைபிள் நமக்கு கற்றுத்தருகிற இன்னொரு முக்கியமான பாடம். இது நம்முடைய வராண்டாவை அலங்கரிக்க வேண்டிய இன்னொரு ஆசீர்வாதமான ஒரு பழக்கம். அந்நியரை உபசரித்தல், ஏழைக்கு இறங்குதல், அந்நியரை உபசரித்தல், இதையும் நாம் செய்ய வேண்டும். அன்றைக்கு ஆபிரகாமுடைய வீட்டிலே வராண்டா கிடையாது. நான் சொன்ன மாதிரி அவருக்கு ஒரே கூடாரம். அப்போ தேவனும் ரெண்டு தூதர்களும் ஆபிரகாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. உடனே அவர் மரத்தடியில், அவதான் அவருக்கு வராண்டா, மரத்தடியிலே அவர்களை உட்காரும்படி செய்து ஆகாரமெல்லாம் கொடுத்து அவர்களுக்கு விருந்து கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தினார், உபசரித்தார். ஆனால் அவர் அந்நியரை உபசரித்தது தேவனையே உபசரித்தார் இல்லையா? அதுதான். ஆகவே அன்பானவர்களே, அந்நியர்களை உபசரிக்கிறத பைபிள் நமக்கு முக்கியப்படுத்துகிறது. அதனால் நமது வீட்டுக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வராந்தாவில் இருக்கிறது. இதை நல்ல முறையில் இருக்க வேண்டும். அன்பு, ஒரு எல்லாரோடு பழகுகிற அனுபவம், அதோடு கூட இந்த ஏழைக்கு இறங்குதல் மற்றும் அந்நியரை உபசரித்தல். சரி, இன்னொன்று, நான் முதல்ல சொன்ன அந்த வார்த்தை எப்பொழுது, ஏன்னா இதெல்லாம் நல்ல காரியம் செய்யும் பொழுதும் ஊடாகவே தீமை வந்துவிடக்கூடாது அல்லவா? அதனால பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்கிற வார்த்தை அடிக்கடி அந்த வராண்டாவில் உச்சரிக்கப்படணும். அது அந்த இடங்கள்லாம் அந்த வார்த்தை எங்கே பதிந்து இருக்கட்டும். நம்ம பேசுகிற வார்த்தையெல்லாம் ரெக்கார்டாகிறது, வானங்களிலே ரெக்கார்டாகிருக்கிறது இல்லையா? இப்போ கிளவுட்ல இருந்து தானே டேட்டா எல்லாம் ரிசீவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்,
டேட்டாலாம் ஏற்றி வைக்கிறோம் கிளவுடில், என்ன அதனால பைபிள் சொல்லுது உத்தரங்களில் கூட இருக்கும் என்று. அதுபோல எல்லா இடமும் இருக்கும். வார்த்தை மிக முக்கியம். இந்த வார்த்தைகளை சொல்லி நீங்கள் அதிகமாக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், விசுவாசியுங்கள், நிச்சயமாய் கர்த்தர் கிருபை செய்வார். யாத்திராகமம் 12:23, கர்த்தர் எகிப்தியரை அத்தம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார், நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வர ஒட்டாமல் வாசற்படியே விலகி கடந்து போவார். சிலவேளை தேவ கோபம், சங்காரம், வாதை வரும்பொழுது நீங்கள் வாசலிலே இயேசுவின் இரத்தம் பூசப்பட்ட, பஸ்கா இரத்தம் பூசப்பட்ட வீட்டை எப்படி அன்றைக்கு சங்காரக்காரன் கடந்து போனானோ, தேவ கோபம் கடந்து போனதோ, அதே போல உங்கள் வாசற்படியிலே அந்த தீமைகள் உள்ளே வராமல் கடந்து போகணும். அல்லேலூயா. அது உங்களுக்கு நன்றாக தெரியும். சகை வீட்டில் ஆண்டவர் வந்த பொழுது சொன்னார், இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது, ரட்சிக்கப்பட்ட வீடு. ஏன் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துச்சு? ஆண்டவர் அந்த வீட்டு வாசல்ல கால் வைக்க முன்னாலே சகையும் மனம் திரும்பிட்டார். அவர் சொன்னார், நான் அநியாயமாய் வாங்கினதெல்லாம் திரும்ப கொடுக்கறேன், நாலத்தனையா கொடுக்கறேன், ஆஸ்தியில் பாதிய வேணா ஏழைகளுக்கு கொடுத்துறேன், எனக்கு பணமே முக்கியம் இல்லை, இயேசு எனக்கு கிடைத்ததுதான் பாக்கியம் அப்படின்னு ஒரு பெரிய மனம் திரும்புதல். அதுதான் அவருடைய ரட்சிப்பு, அவருடைய வீட்டுக்கு ரட்சிப்பா மாறிடுச்சு. அதே மாதிரி நாம் எல்லாரும் இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களா இருக்கணும், பாவம் மன்னிக்கப்பட்டவர்களா இருக்கணும், இயேசுவின் வசனத்தின்படி உபதேசத்தின்படி நடக்கிறவங்களா இருக்கணும். அப்போ வீட்டில் சங்காரதூதன் கடந்து போவான், தேவ கோபம் கடந்து போகும். இது நம்முடைய வீட்டில் வராந்தாவுக்கு இருக்க வேண்டிய அடுத்த ஒரு பெரிய பாதுகாவல், பெரிய பாதுகாவல். தேவ கோபம் உட்பிரவேசியாத வீடாக இருக்க வேண்டும். தேவ கோபம் என் வீட்டுக்குள்ள வந்துடவே கூடாது. சாபம், குறி சொல்லுதல், மந்திரவாதங்கள் இவைகள் எதுவும் என் வீட்டுக்குள்ள நுழையக்கூடாது. பிலையாமும் பாலாகும் சேர்ந்து கங்கணம் கட்டி இஸ்ரவேலை சபிக்கணும், இஸ்ரவேலுடைய பாளையத்தையே சபிக்கணும், அத்தனை வீடுகளையும் சபிக்கணும். முயற்சி பண்றான், ஆனா சபிக்க முடியல, கர்த்தர் சபிக்க விடல. இஸ்ரவேலருடைய கூடாரங்கள் அவன் பார்த்த உடனே அவர்கள் பாளையம் இறங்கி இருக்கிற அழகு, கருப்பு கருப்பு கூடாரம் தான், அந்த டென்ட்டுகள் தான், ஆனா அதனுடைய நேர்த்தி பார்க்கும்பொழுது பரவி போகிற ஆறுகளை போல இருக்கிறது. அவ்வளவு நீட்டா நீங்க அந்த தெருக்களை மெயின்டைன் பண்றீங்க, வீடை கரெக்டா எரெக்ட் பண்ணி இருக்கிறீங்க. பாத்தீங்களா, அந்த வீடு என்றாலே ஒரு ஒழுங்கு, ஒரு சுத்தம், இது ரெண்டும் தான் வீட்டுக்கு ஆசீர்வாதம். அதை பார்த்த உடனே, அந்த ஒழுங்கை பார்த்த உடனே அவன் சபிக்க வந்தவன் ஆசீர்வதிச்சிட்டான். ஆகவே நம்முடைய வீடுகளும் இந்த ரட்சிப்பினாலும், இந்த வேதவசன ஒழுங்குகளினாலும், மற்றும் சாதாரணமான நல்ல ஒழுங்குகளினாலும் இருக்கணும். சாபங்கள் உள்ள வராம அப்படியே போயிடணும். சில இந்த பால் எடுத்து எரிஞ்சா அந்த சுவர்ல பட்டு அப்படி தெரிச்சு போயிடும். அதே மாதிரி எவர் சாபம் போட்டாலும், எவன் மந்திரவாதம் செய்தாலும், எவன் பில்லிச்சூனியை வைத்தாலும், எவன் கொண்டு வந்து எந்த முட்டையை இல்லை குங்குமத்தை கொண்டு போட்டாலும், எல்லாம் அப்படியே என்ன செய்யணும், ரீபவுண்ட் ஆகி போயிடணும். அந்த மாதிரி இருக்கணும் நம்ம வீடு. நம்ம கதவை பூட்டுறோம், அதே மாதிரி இந்த பாதுகாவல், இந்த காரியத்தை நம்ம கரெக்டா செய்யணும். இந்த கதவு திறந்து கிடந்தாலும் அந்த கதவு ஸ்ட்ராங்கா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது ரொம்ப முக்கியமானது. திருடன் உட்பிரவேசியாமல், அப்ப இதுக்கெல்லாம் அடிக்கடி அந்த வராண்டால உட்கார்ந்து இருக்கும் போது எப்போ சிலர்லாம் அந்த படியில உட்கார்ற பழக்கம் உண்டு, அல்லது நின்று அப்படியே கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கிற பழக்கம் உண்டு. அப்பெல்லாம் இந்த சிந்தனைகள், இந்த குடும்ப முகாமில் இந்த செய்தியில கேட்ட ஒரு சிந்தனை உங்களுக்குள்ள வரட்டும், ஒரு வார்த்தை ஜோம் பண்ணுங்க. இப்படி அடிக்கடி நாம் அந்த வராண்டாவில், அந்த முன் வாசல்ல ஜெபிக்கிற ஜபம், அறிக்கை பண்ற வசனம் வீட்டுக்கு பெரிய பாதுகாவலாக கட்டாயம் இருக்கும். இன்னொன்று, நல்ல பூட்டு வாங்கி போட்டேன், காட்ரெஜ் பூட்டு, நல்ல ஒரு நாய் வளர்க்குறேன். இப்போ உள்ள நாய்களுக்கு பேரெல்லாம் எனக்கு தெரிய மாட்டேங்குது, நம்ம பழைய அல்சேஷன் அது இதுதான் தெரியுது. இப்போ என்னெல்லாமோ பேர் சொல்றா, அதுல ஒரு பயங்கரமான நாயை நான் வளர்க்குறேன், இல்லை கூர்காவை வச்சிருக்கிறேன்,
வாட்ச்மேனா வச்சிருக்கிறேன், வீடை சுத்தி சிசிடிவி கேமரா, வீட்டுக்குள்ளே உட்கார்ந்தே பார்த்துடலாம். இது அத்தனையும் இருந்தாலும் ஆபத்துகள் இருக்கிறது இல்லையா? உங்களுக்கே தெரியும், நான் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சிசிடிவி கேமரா திடீர்னு ஆஃப் ஆயிடுது, நடக்க வேண்டியதெல்லாம் அங்கே நடந்து போயிடுது, அப்புறம் ஆன் ஆகுது, எப்படியெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? யாரை நம்புவது? கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. அதனால கர்த்தர் நம்முடைய வீட்டை காக்க வேண்டும். அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க எவ்வளவு மற்ற காரியங்களை செஞ்சாலும் நீங்க இந்த ஜபம், விசுவாசம், வசன அறிக்கை, இத உங்க வீட்டு வாசப்படியில, உங்க வராண்டாவில் நல்லா பண்ணுங்க, உங்க வீடு ஆசீர்வாதமா இருக்கும். சில வீடுகளில் போனாலே அந்த வாசப்படி அவ்வளோ சுத்தமாக இருக்கும், மண்ணு தான், ஆனால் அதை வந்து நல்லா அந்த விளக்குமாறு வச்சு நீட்டாக என்ன பண்ணியிருப்பாங்க, தூத்து சுத்தம் பண்ணி காலையிலே தண்ணி தெளித்து தூசி பறக்காமல் அருமையாக வச்சுருப்பாங்க, ரொம்ப நல்லது. வீட்டு வாசப்படியில் மிதியடி போட்டிருப்பாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மிதியடி கொஞ்சம் மாதங்களாகவே தண்ணில் வர்றதெல்லாம் உள்வாங்கி அப்படி ஒரு பருவமாக இருக்கும். அதுக்கு மேலே நம்ம காலை வச்சு அப்படி தேய்ச்சோம்னா அதுக்குள்ளே இருக்கிற தூசியும் மணலும் எல்லாம் இழகி நம்ம காலில் வரும். இந்த நிலைமை இருக்கவே கூடாது. அதை அடிக்கடி தட்டி சரிப்படுத்தி கழுவி போடணும்னா கழுவி போட்டு நீட்டாக இருக்க வேண்டியது அவசியம். எல்லா காரியங்களும் நீட்டாக இருக்கணும். சில வீட்டில் காலிங் பெல் இருக்கும், கை வச்சா ஷாக் அடிக்கும். அது கொஞ்சம் நல்லா வைங்க, ஷாக் இல்லாமல். கத்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி எல்லாம் நல்லபடியாக இருக்கணும். வீட்டு வாசப்படியில் ஒரு விளக்கு இருக்கணும், லைட்டு. உள்ளிருந்தே அதை ஆன் பண்ணக்கூடிய அளவில், வெளியிருந்தும் ஆன் பண்ணக்கூடிய அளவில் இருந்தால் அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். வெளியே போயிட்டு வந்து பூட்டில் சாவி போட்டு திறக்கணும், அப்போ சுவிட்ச் உள்ள மட்டும் இருக்குன்னா என்ன பண்ணுறது இல்லையா? உள்ளிருந்து வெளியே யார் வந்திருக்கான்னு பார்க்கணும். சுவிட்சை வெளியே மட்டும் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? உள்ளே நின்று சுவிட்ச் போட்டால் தானே வெளியே உள்ள ஆளை பார்க்க முடியும். இப்படியெல்லாம் கொஞ்சம் நேர்த்தியாக அதை வைத்திருக்கும் பொழுது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ரெண்டாவது, இந்த வராண்டாவை தாண்டி அடுத்த அறை வந்து பொதுவாக நடு அறை என்று நாம் சொல்லுவோம். நடு அறை, ஹால், டிராயிங் ரூம், அப்படியெல்லாம் பல பேர்களுக்கு சொல்கிறாங்க. இந்த அறையை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து குடும்பம், உறவினர்கள், நெருங்கிய நண்பர்கள், ஊழியக்காரர்கள் இவங்களை உட்கார வைக்கிற இடமாக்கும் இந்த இடம். எல்லாரையும் உள்ளே கொண்டு உட்கார வைக்க மாட்டாங்க. குடும்பத்தினர் அவங்க சந்தோஷமாக உட்கார்ந்து பேசி அதெல்லாம் செய்யக்கூடிய அந்த மெயின் புழங்குகிற ஏரியா வந்து அந்த ஹால் தான், அந்த நடு அறை. சொந்தக்காரங்க வந்தால் உள்ளே கூப்பிட்டு போவாங்க, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் உள்ளே கூப்பிட்டு போவாங்க, பாஸ்டர்ஸ் வந்தால் வாங்க பாஸ்டர் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போவாங்க. இது வந்து வெளியே இருக்கிறது மாதிரி, வராண்டா மாதிரி ஃபுல் பப்ளிக் பிளேஸ் மாதிரி சொல்ல முடியாது, கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டட். சிலருக்கு தான் அங்கே உள்ளே அழைப்பு அல்லது அனுமதி கிடைக்கும். அப்போ இதுலேயும் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லாரையும் உள்ளே அழைத்து வர கூடாது, தேவையில்லை. யாரை வராண்டாவோட நிறுத்தி கொள்ள வேண்டுமோ அதை நிறுத்தி கொள்ளணும். யாரை நடு அறைக்கு அழைத்து வரணுமோ அவங்கள தான் நடு அறைக்கு என்ன செய்யணும், அழைத்து வரணும். சரியா? அதை நான் சொல்லும் பொழுது தவறான நோக்கத்தில் பயன்படுத்தக்கூடாது. ஏழை பணக்காரன் வித்தியாசம், ஜாதி வித்தியாசம், அப்படி வச்சு நடத்தக்கூடாது. டிஸ்கிரிமினேஷன் அது செய்யவே கூடாது. மற்றபடி யாரை உள்ளே கொண்டு வர தேவை? வீட்டிலே பெண் பிள்ளைகள் இருக்கிறார்களா? அப்போ ஒரு ஆள் வரும்போது அவங்க அந்த வாலிபரை அல்லது அந்த நபர்களை எங்கே வைத்துக் கொள்ளணும்? தனிமையாக நான் வீட்டில் இருக்கிறேன், இன்னார் வந்திருக்கிறார்கள், அப்போ அவங்கள நம்ம வராண்டால பேசி அனுப்புவோம். இப்படிப்பட்ட விவேகம், அதுதான் நான் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி விவேகத்தோடு நாம செய்ய வேண்டும். அப்போ இந்த ரூம் இட் இஸ் ஃபார் ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சம்டைம்ஸ் பாஸ்டர்ஸ். சரி, ஓகே. இனி நம்மளும் ஒரு வீட்டுக்கு போகும்போதும் கொஞ்சம் விவேகமாக இருக்கணும். தடபுடலாக போய் அங்கே உள் ரூமுக்கு போயிடக்கூடாது, அந்த நடு ரூமுக்கு. நம்ம வராண்டால தான் நிற்கணும். அவர்கள் அழைத்தால் மட்டுமே அந்த நடு அறைக்குள்ள நம்ம பிரவேசிக்கணுமே தவிர, மற்றபடி நமக்கு வராண்டாலே நின்று கொள்ளணும், இல்லை அங்கே சேர் போட்டிருந்தா அங்கே இருக்கணும். அதுதான் நல்ல ஒரு பழக்கம். சரி, இப்போ நான் வெளியே அந்த வராண்டாவுக்கு ஒரு வசனம் சொன்ன மாதிரி
இந்த நடு அறை இதுதான் எப்பவும் குடும்பம் புழங்குகிற ஒரு இடம். அதுக்கு ஒரு வசனத்தை நான் நினைப்பூட்டுகிறேன். சங்கீதம் 122:7, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அலங்கம்னா காம்பவுண்ட், அரண்மனைன்னா வீடு. அப்ப அரண்மனைக்குள்ளே இந்த நடு அறை தான் எல்லா ரூம்ஸுக்குள்ள ஒரு கனெக்ஷன் உள்ளது, அதுதான் ஒரு ஜங்ஷன். அங்கே சுகம், சமாதானம். அல்லேலூயா. வளாகம் முழுவதிலுமே சமாதானம். இங்கே ஸ்பெஷலா என்ன சொல்லியிருக்கு? சுகம், நல்ல சுகம், சமாதானம், சந்தோஷம் அங்கே இருக்க வேண்டும். அதனால இந்த வசனத்தை அடிக்கடி சொல்ல, நிறைய வீட்டில் இந்த வசனம் எழுதி போட்டிருப்பாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி செலக்டட் நல்ல வசனங்களை அடிக்கடி வாசிக்கிறதுக்கும் அறிக்கை பண்றதுக்கும் நினைவு கூறுறதுக்கும் வேண்டிதான் அப்படி வசன போர்டு வாங்கி வைக்கிறது, நல்ல பழக்கம். சரி, இப்போ இந்த வீட்டில், இந்த இடத்துல, இந்த ரூம்ல நம்ம இருக்கும் பொழுது ஒரு மூன்று காரியத்தை நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். பேச்சு, காட்சி, உறவு, இந்த மூன்றையும் கொஞ்சம் கவனிக்கணும். சரியா, இந்த அறையில் நம்ம கவனிக்க வேண்டியது பேச்சு, காட்சி, உறவு, இதை மூணையும் கொஞ்சம் கவனிக்கணும். இப்போ இந்த ரூமில் பொதுவாக சேர்ஸ் போட்டிருப்பாங்க, சில இந்த செட்டி, சோஃபா இதெல்லாம் போட்டிருப்பாங்க, ஃப்ரீயாக உட்கார்றதுக்கு போட்டிருப்பாங்க. வராண்டாவில் வந்து சும்மா உட்கார்ற சின்ன சேர் தான், ஏன்னா ரொம்ப நேரம் உட்கார மாட்டாங்க. அந்த மாதிரி சேர்கள், பிளாஸ்டிக் சேர்ஸ் அப்படி போட்டிருப்பாங்க. உள்ளே வரும்பொழுது நீண்ட நேரம் உட்காந்து ஒரு புக்கு படிக்கணும், ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும், நீண்ட நேரம் உட்காந்து ஃபேமிலியாக பேசணும், அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒன்று ரெண்டு சேர்கள் போட்டிருப்பார்கள். வயசானவங்களுக்கு அது கேட்டது போட்டிருப்பாங்க. இதெல்லாம் காரியம். இப்போ இந்த இடம் எல்லாரும் பழகுகிற இடம் இல்லையா? அவரவர் பொருட்களை அவரவர் பாதுகாத்து வச்சுருப்பாங்க, அவரவர் சுத்தம் பண்ணுவாங்க, எடுப்பாங்க. இது ஒரு பொது இடம் மாதிரி இருக்கும். இதை மாமியார் சுத்தம் பண்ணுறதா, மருமகள் சுத்தம் பண்ணுறதா, அப்படியெல்லாம் பிரச்சனையே வரக்கூடாது. எல்லாருக்கும் உள்ளது தான் நடு அறை. அதனால் என்ன செய்யணும்? அதை சந்தோஷமாக எல்லாருமா சேர்ந்து நேர்த்தியாக, சுத்தமாக, ஒழுங்காக வைத்திருக்க வேண்டியது அவசியம். சின்ன பிள்ளைகள் அங்கே போய் சுவர்லெல்லாம் எழுதி படிப்பாங்க. ஒரு சின்ன போர்டு வாங்கி கொடுத்துருங்க பிள்ளைகள், அந்த போர்டில் மட்டும் எழுது, சுவரில் எழுதாத, சுவர் எழுதுறதுக்குள்ளே இல்லை, தரையில் வரையாத. எல்லா பொருளையும் தூக்கி போட்டு விளையாடுவாங்க. சின்னதுலேயே பழக்கணும். அப்புறம் எடுத்து வை, அதை அந்த டப்பாவில் எடுத்து வை, இதை இந்த கபோர்டில் கொண்டு வை. இப்படி வீடு நீட்டாக இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும். சில வீட்டில் நல்ல கார்பெட்ஸ் விரிச்சிருப்பாங்க, அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. நீங்கள் கார்பெட்ஸ் விரிக்கிறது ரொம்ப சந்தோஷம், ஆனால் அதை சுத்தமாய் வைத்திருக்க வேண்டியது மிகவும் கட்டாயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இதில் வந்து பேச்சுகள், சும்மா ஃப்ரீயாக உட்கார்ந்து பேசுறது, குடும்பத்துக்குள்ளே நல்லா பேசணும், மனம் விட்டு பேசணும், அதான் உறவுகளை பலப்படுத்தும். அப்பா அம்மா, பிள்ளைகள், பெற்றோர், கணவன் மனைவி, இன்லாஸ் இருக்காங்கல்ல, மாமியார் மருமகள், மாமனார் மருமகள், நிறைய உறவுகள், தாத்தா பாட்டி உறவுகள், எல்லா உறவுகளும் மகிழ்ச்சியோடு மனம் திறந்து எப்பொழுதும் பேசணும். பேச பேச அந்த உறவுகள் என்ன செய்யும்? பலப்படும். பேச்சில் ஆகாத பேச்சுகள் வந்துடக்கூடாது, அது வந்து நமக்கு தீமையை கொண்டு வந்து விடும். நம்ம நடுவீட்டில் உட்கார்ந்து நம்ம பேசுகிற பேச்சே சில சமயம் சாபத்தை கொண்டு வந்துடும், தேவ கோபத்தை கொண்டு வந்துடும், வேற ஏதாவது தண்டனையை கொண்டு வந்துடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சிலருடைய சாட்சிகள், சிலருடைய அனுபவங்களை வச்சு நான் திட்டமாக சொல்கிறேன். வீட்டுக்குள்ளே இருந்து இன்னொருத்தனுக்கு விரோதமாக பேசிடவே செய்யாதீங்க. அது சதித்திட்டம் தீட்டுற இடம் இல்லை. நம்ம வீடையே நம்ம சாபமாக மாற்றுறோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சங்கீதம் 50:20, நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். உன் வீட்டில் உனக்கு நிம்மதியாக உட்கார்றதுக்கு நான் எல்லாம் தந்திருக்கேன், நீ உன் வீட்டில் நல்லா உட்கார்ந்து என்ன செய்கிற? உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசுகிறாய், உன் தாயின் மகனுக்கு நீ அவதூறு உண்டாக்குகிறாய். இது கர்த்தருக்கு பிரியமல்ல. அதனால் கண்டிப்பாக விரோத பேச்சுகள், கெடுதிக்கான பேச்சுகள், தீமை செய்கிறதுக்கானது வரவே கூடாது. தூண்டி விடுறது, கோல் சொல்கிறது, இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு ஆசீர்வாதமே கிடையாது.
அந்த நடு அறை ஒரு ஆசீர்வாதத்தின் இடமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு நிச்சயமாக நல்ல வார்த்தைகள், நல்ல பேச்சுகள், அது மாதிரி ஆகாத காட்சிகள். இன்னைக்கு நிறைய வீடுகளை கெடுக்கிறது என்ன, டெலிவிஷன் பெருசா இருக்கு. அப்போ அந்த டெலிவிஷன்ல என்ன காட்சி ஓடுது, நம்ம நினைப்போம் சும்மா டெலிவிஷன் காட்சி, இல்லைங்க அது வீட்டுக்குள்ள உண்டாகிற சத்தம், அந்த வீட்டிலே அது பதிகிறது, அந்த காட்சி அந்த வீட்டிலே சில காரியத்தை செய்கிறது, இதை நீங்க கவனிக்கணும். அதனால வீட்டில் ஆகாத காட்சிகள் ஓடக்கூடாது, அது நடு அறையிலும் சரி ஒளிப்பிடத்திலும் சரி எங்கேயுமே, டெலிவிஷன் ஆர் மொபைல் போன் ஆர் டேப் எதுனாலும் சரி. வீடு நல்லா இருக்கணுமா, அவைகளெல்லாம் சுத்தமா இருக்கணும், அவைகளெல்லாம் பரிசுத்தமா இருக்கணும், அந்த வீட்டில் ஆசீர்வாதம் உண்டாகும். கொர்நேலி வீட்டில் நடு அறையில், நடு அறைன்னு நான் சொல்றேன், கொர்நேலி வீட்டில் தேவ தூதன் வந்து நின்றார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா, வீட்டுக்குள்ள தேவ தூதன் வந்து நிற்கிறார். சில வீட்டில எல்லாம் நான் பாம்பு சொப்பனம் கண்டேன், நடு வீட்டில் பிசாசு வந்து நிற்குது, அது ஒரு வலு சர்ப்பம் நிற்குது, அப்படி தலையை தூக்கிட்டு நின்றுச்சு, வாழை ஆட்டிட்டு போச்சு இப்படி சொல்றாங்க. அப்படி அல்ல, நம்முடைய வீட்டில் நல்ல காட்சிகள் நல்ல பேச்சுகள் இருக்கணும், அப்போ கர்த்தர் அந்த வீட்டில் உலாவுவார். தாவீது சொல்லுவார், எப்பொழுது என் வீட்டுக்கு வருவீர், நான் என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். அந்த மாதிரி நம்ம வீட்டில் தேவ பிரசன்னம் இருக்கணும், நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும். அந்த நடு அறையிலே இருக்கக்கூடிய அந்த கண்ணியம், அந்த மேன்மை, அந்த கர்த்தருக்கு பிரியமான காரியம் முழு வீட்டையும் ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. அடுத்த உறவுகள், பேச்சு காட்சி உறவு, உறவுகள் கரெக்டாக இருக்கணும். பொத்திபார் வீட்டில் பார்த்தீங்களா, நடு அறையில் உறவு சரியில்லை, பொத்திபார் மனைவி ஆகாதவள், அந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் அங்கே இருக்கக்கூடாது. எல்லா பழக்க வழக்கம் கரெக்டாக இருக்கணும், உறவுகள் ஒன்றுக்கொன்று உண்மை உள்ளதாக இருக்கணும், ஒன்றுக்கொன்று சுத்தமானதாய் பரிசுத்தமானதாக இருக்கணும். அந்த விவேகம் வேண்டும். யோசேப்புக்கு அந்த விவேகம் நல்லா இருந்துச்சு. நீ பொத்திபாருடைய மனைவி, என் எஜமானனுடைய மனைவி, நான் இந்த வீட்டில் பொறுப்புள்ளவன், நான் கர்த்தருக்கு முன்பாக எஜமானுக்கு ஒரு துரோகம் பண்ண மாட்டேன். அவன் கர்த்தரை நினைச்சான், எஜமான நினைச்சான், அவ யார் நான் யாருங்கிற உறவை கரெக்டாக கணித்தான், தெளிவாக பேசினான். அந்த விவேகம் அவனுக்கு இருந்தது, அதோடு தேவ கிருபை தேவ பயம் அவனை காத்தது. அல்லேலூயா. நம்ம வீடுகளில் இந்த மாதிரி தீமை வரக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப ஆபத்து. அந்த மாதிரி தீமை ஒன்று வந்துச்சுன்னா பிறகு பின்னால் அதோடைய பின்விளைவுகள் வர ஆரம்பிச்சிடும். பாவம் வந்து சும்மா வராது, பாவம் கூட நிறைய தண்டனைகளை இழுத்துக்கிட்டு தான் வரும். சில நினைக்கிறாங்க, இது ஆசையா இருக்கு, இது இன்பமா இருக்கு, இது நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு, அதான் பாவம். பாவம் ஜாலியா இருக்கும், பாவம் இன்பமா இருக்கும், பாவம் சந்தோஷமா இருக்கும், ஆனா தனியா வராது, அது கூட நிறைய தண்டனைகளையும் கொலைபாதகத்தையும் கொண்டு வரும். பாவத்தின் சம்பளம் மரணம், அந்த இரண்டாம் மரணமாகிய அக்னி கடலையும் சேர்த்தான் கொண்டு வரும். ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும், நம்முடைய நடு அறை இதில் எல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். இன்னும் ஒன்று கூட சொல்கிறேன், ரோமர் 16:15 பார்க்கிறோம், அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். ஆக்கில்லா பிரிஸ்கில்லா வீட்டில் நடு அறையில் சபை கூடினார்கள். உங்கள் வீட்டில் ஒரு கூட்டம் நடத்தலாமே, அல்லது சபைகள் இல்லாத இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வீடை தந்திருந்தா, ஆக்கில்லா பிரிஸ்கில்லா மாதிரி எங்கள் வீட்டிலே ஒரு சபை ஆரம்பிப்போம் செய்யலாமே. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் அது, அந்த வீட்டுக்கே ஆசீர்வாதம், அந்த ஊருக்கே ஆசீர்வாதம், கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படும். ஆமென். சரி, ஏனே அடுத்தது மூன்றாவது, படுக்கை அறை, பெட்ரூம். பைபிளில் தமிழ் பைபிள் அதுக்கு பள்ளி அறை அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துருக்கு, பள்ளி அறை. சரி, இப்போ இந்த ரூமுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாத வார்த்தை, சங்கீதம் 127:2, கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரையை அளிக்கிறார். கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரையை அளிக்கிறார். இதனுடைய மூல பாஷையினுடைய அர்த்தத்தில் சில இதில் மூல பாஷையில் வந்துட்டு ஒரு வேர்டிலே கொஞ்சம் மாறினாலே ரெண்டு மீனிங் எல்லாம் வரும். தமிழில் கூட சில இதில் அந்த கிராமர்லாம் அப்படி வித்தியாசம் வர்றதை பார்க்குறோம்.
அதை வச்சு வேத ஆராய்ச்சியாளர்கள் இதுக்கு ரெண்டு விளக்கம் கொடுக்கறாங்க. கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரையை அளிக்கிறார். இன்னொன்று, கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரையில் அளிக்கிறார். ரெண்டும் ஆசீர்வாதம் தான். ஒன்று, நித்திரை, நல்ல நித்திரை வேணுமே. நிறைய வியாதிகளுக்கு ஒரு காரணம் சரியான ரெஸ்ட் இல்லாதனால தான் சொல்றாங்க. பீஸ்ஃபுல் ஸ்லீப் வேணும். நம்ம வீட்டில் சமாதானமான நித்திரை. கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். நித்திரையில் சில சொல்லுவாங்க, பாஸ்டர் என் பிள்ளைக்கு ஜோம் பண்ணுங்க, ராத்திரி தூக்கத்தில் சிக்கி தெறிக்கி. எனக்கு முதல்ல எல்லாம் இவங்க இப்படி சொல்லும்போது இதை சிக்கி தெறிக்கினா எனக்கு என்ன புரியாது, பிறதான் புரிஞ்சுக்கிட்டேன். திடீர்னு அந்த மாதிரி எப்படி எப்படி பண்ணுறது, எதா பண்ணுறது. அப்போ அது ஒரு பீஸ்ஃபுல் ஸ்லீப் அல்ல. சில அழுகிறது, சில புலம்புகிறது, எதா பேசுறது, பெனாத்துகிறது, இதெல்லாம் நடக்குது. அதனால தான் கர்த்தர் தம பிரியமான நித்திரை அளிக்கிறார். கர்த்தாவே இந்த அறையை ஆசீர்வதியும். படுக்கை அறையில் ஜபமும் சேர்ந்து இருக்கணும் கண்டிப்பாக, அது ரொம்ப முக்கியம். முக்கியமாக படுக்கை அறையில் தனி ஜபங்கள், தூங்க போக முன்னாடி, தூங்கி எழும்புன உள்ள தனி ஜபம், குடும்ப ஜபம்லாம் நடு அறையில், நடு அறையில். சரி, இப்போ பாருங்க, பீஸ்ஃபுல் ஸ்லீப். அடுத்தது ஹெல்த்தி ஸ்லீப். அந்த தூங்கி எழும்புறது ஒரு ஆரோக்கியமாக இருக்கணும். டயர்டாக தூங்க போகிறோம், எழும்பும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷாக எழும்பணும். அந்த இருதயம், லங்ஸ், அது இது எல்லாத்துக்கும் கிடைக்க வேண்டிய இளைப்பாறுதல் கிடைத்து, மூளை எல்லாம் ஒரு ஃப்ரெஷ்ஷாக எழும்பணும். அதான் ஹெல்த்தி ஸ்லீப். நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர், சுகமாய் தங்க பண்ணுகிறீர். சில ஒரு அஞ்சு மணி நேரம் நாலு மணி நேரம் தூங்கிட்டுமே அப்புறம் எழும்பும்போது திரும்பவும் ரொம்ப டயர்டாக, திரும்பவும் ஒரு மாதிரி டென்ஷனாக, அது ஒரு ஹெல்த்தி ஸ்லீப் அல்ல. ஆகவே இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு வேண்டும். அடுத்து ரெஸ்ட், ஒரு நல்ல இளைப்பாறுது. படுத்திருக்குன்னு பேர் இங்கே சிந்தனையில் நிறைய ஓடிக்கிட்டே இருக்கும், அது ரெஸ்ட் அல்ல. ரெஸ்ட் வேணும். குட் ட்ரீம்ஸ், நல்ல சொப்பனங்கள். நல்ல சிந்தை இருந்தால் நல்ல சொப்பனம். நல்ல ஜபத்தோடு, பைபிள் வாசிக்கிற வசனத்தின் நினைவோடு தூங்கினா நல்ல சொப்பனம். இல்லை ஏதாவது குழப்படியாக சிந்திச்சுட்டு படுத்தா குழப்படியான சொப்பனம் வரும். ப்ரேயர்ஃபுல் ஸ்லீப் இஸ் அ குட் ஸ்லீப். அந்த படுத்துக்கிட்டு தூக்கம் வர மட்டும் கர்த்தரோட பேசிகிட்டே இருக்கிறது, அப்படியே தூங்கிடுறது. ப்ரேயர்ஃபுல் ஸ்லீப், இது ரொம்ப ஒரு ஆசீர்வாதம், அதை பழக வேண்டும். சரி, இப்படி நம்முடைய படுக்கை அறையிலே ஆசீர்வாதம், சுகம், சமாதானம். சில படுக்கையில் போய் சண்டை போட்டு கிடப்பாங்க, செய்யவே செய்யாதீங்க. அது நிம்மதியாக தூங்க வேண்டிய நேரம். அப்போ போய் பிரச்சனைகளை கிளப்பிட்டு இருக்காதீங்க. அப்போ போய் பிரச்சனைகளை கிளப்பு. சொல்லுவாங்க, இவா அவனுக்கு தலையண மந்திரம் போட்டு அவனை குடும்பத்தை விட்டு பிரிச்சுட்டா அப்படிம்பா. இது என்ன தலையண மந்திரம்? படுக்கும் பொழுது மனைவி புருஷன்ட்ட குசு 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 குசுன்னு ஏதாவது சொல்லி, வீட்டில் தப்போ அல்லது வித்தியாசமாக சொல்லி சொல்லி அவரை வித்தியாசப்படுத்தி குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நமக்கு அழகல்ல. எந்த வேண்டாத காரியமும் இருக்கக்கூடாது. நம்முடைய சுகத்துக்கான இடம் அது, நம்முடைய சமாதானத்துக்கான இடம் அது, நம்முடைய வாழ்வின் நன்மைகளுக்கான இடம் அது. அது நிம்மதியாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், சுகமாக இருக்கணும். அப்போ அந்த இடத்த நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணணும். ஜபித்துட்டு தூங்கணும், எழுமணுன்னு ஜபிக்கணும். அப்படிப்பட்ட நல்ல அனுபவங்கள் அங்கே இருக்கணும். சரி, அதோடு கூட இந்த தூங்குகிற இடத்துலலாம் முடிந்த அளவில் இந்த பெட்ஷீட், படுக்கையில் விரிக்கிற பெட்ஷீட், போர்த்திக்கிற பெட் ஸ்ப்ரெட், தலையணைக்கு வைக்கக்கூடிய பில்லோ கவர், இதெல்லாம் அவ்வப்போது துவைத்து கழுவி சுத்தம் பண்ணி மாற்றிக்கொள்ளணும். சில வீட்டில் அந்த பழக்கங்களையே இருக்காது. அதெல்லாம் வேண்டாத சொறி சரங்கு அல்லது வேற ஏதாவது கஷ்டங்களை கொண்டு வந்துடும். அந்த டஸ்ட் ரொம்ப இருக்கிறதே சிலருக்கு வியாதிகளை கொண்டு வரும். இந்த காப்வெப்ஸ் பெட்ரூம்லாம் இந்த என்ன சலந்தி பூச்சி வலைகளெல்லாம் இல்லாமல் அவ்வப்போது நீட்டாக்கிட்டே இருக்கணும். அது மட்டுமல்ல, பகல் நேரங்கள்லாம் நல்லா திறந்து போட்டோம்னா கொஞ்சம் காற்றோட்டம், கொஞ்சம் சூரிய ஒளியெல்லாம் நல்லா வந்து லைட் அண்ட் ஏர் இருந்துச்சுன்னா தேவையில்லாத நுண்கிருமிகள்லாம் செத்துப்போம், நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எல்லா இடத்துல அந்த வாய்ப்பு கிடையாது. வாய்ப்பு உள்ள இடத்துல கண்டிப்பாக இரவு நேரங்கள் ஒரு சின்ன பெட் லேம்ப், சின்ன அளவில், கண்ணுக்கு பிரச்சனை இல்லாத இப்பெல்லாம் வசனம் வச்சு சின்ன பெட் லேம்ப்ஸ் எல்லாம் வந்திருக்கு.
ஏதோ ஒன்று ஒரு சைடில் இருந்துச்சுன்னா திடீர்னு இரவு முழித்து பாத்ரூம் ஏதாவது போகும்பொழுது தடிக்கு எங்கேயாவது விழுந்து விடாமல் எங்கேயா போய் முட்டிடாமல், ஏன்னா தூக்கத்தில் எழும்புகிறது ரொம்ப கிளியராக தெளிவாக இருக்காது. இதெல்லாம் தேவை, அதுவும் கொஞ்சம் வயதாகும் பொழுது கட்டாயம் தேவை. நம்முடைய படுக்கை அறை ஒரு ஆசீர்வாதத்தின் அறையாக, சுத்தமானதாக, நேர்த்தியானதாக இருப்பதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது சமையல் அறை மிக முக்கியமானது. சமையல் அறை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமையல் அறை, இந்த கிச்சனுக்கு ஆண்டவருடைய வசனத்திலிருந்து ஒரு வார்த்தை, யாத்திராமை 23:25, உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். அழகான ஒரு வசனம். அடிக்கடி கிச்சனில் நீங்கள் சமையல் ஆரம்பிக்கும் போதும் இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சமையல் முடிஞ்ச உடனேயும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொன்னீங்களே, அப்படியே ஆசீர்வதிங்க. நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சமையலுக்கு முன்னாடியும் ஜெபம், பின்னாடியும் ஜெபம். உங்கள் உணவுக்காக, போஜன பதார்த்தங்களுக்காக ஜெபம், தண்ணீருக்காக ஜெபம். இந்த காலம் ரொம்ப பொல்லாத காலம், குடிநீருக்கே ரொம்ப கஷ்டங்கள் வருகிறதா இருக்கிறது. அப்போ நம்முடைய இந்த ஜெபங்களும் விசுவாச அறிக்கைகளும் நிச்சயமாய் நமக்கு ரொம்ப பிரயோஜனப்பட போகிறது. தானியம், இன்னைக்கு நல்ல ஒரு அரிசி கிடைக்கணுமா, நல்ல ஒரு விளைபொருட்கள் கிடைக்கணுமா, கிடைக்கிறதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, அப்போ இன்னும் பிளஸடா ஆண்டவர் தருவார். இல்லைன்னா இப்படிதான், நாட்டில் பல சூழ்நிலைகள் உண்டாகி நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம தேவ பிள்ளைகள், ஆசீர்வாதத்துக்குரியவர்கள், ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறவர்கள், எப்படி ஜபத்தினாலும் விசுவாசத்தினாலும் நல்ல அறிக்கைகளினாலும் தான். அதுக்குதான் நான் நடைமுறையா சொல்றேன், நீங்க இதெல்லாம் மனசுல எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ்வப்போது ஞாபகம் வரும்போது நீங்க செய்ய தொடங்குங்க, உங்க வீடே பெரிய ஆசீர்வாதமாக மாறும். ஸ்தோத்திரம். அதே மாதிரி சமையல் பண்ணும்போது ஒன்றில் துதியோடு சமையல் பண்ணுங்க, பாடலோடு சமையல் பண்ணுங்க, இல்ல நல்ல சிந்தனையோட பண்ணுங்க. ஏதோ ஒண்ணு, அங்க கெட்ட சிந்தனையோ, தேவையில்லாத என்ன சொல்ல பழி வாங்கிறதோ, பழைய வருத்தங்கள், அழுகையின் சிந்தனைகளோ, இதோட ஒரு சாப்பாடு சமைத்து நம்ம குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டாம். கொடுக்கறது நல்லா கொடுப்போம், அந்த ஃபுட்டு ஆசீர்வாதமா இருந்தா வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும், சரீரம் சுகமா இருக்கும். அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஒன்றில் ஆண்டவரை துதிக்கிற துதியோட, பாடலோட, இல்லது நல்ல சிந்தனைகள், அதோட நீங்க சமையல் பண்ணுங்க, அது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். இன்னொன்று, சின்ன காரியம்தான் இருந்தாலும் சிலருக்கு தேவை, இந்த கிச்சன்ல பல்லி, பாச்சா, சிலந்தி, பூச்சி எதுவும் இருக்கக்கூடாது, பெரிய ஆபத்து. அதெல்லாம் எப்போ எங்க வந்து விழுதுன்னு தெரியாது, எவ்வளவு விஷமா மாறிடும் இல்லையா. அதனால எந்த எலி இதெல்லாம் அதுக்கெல்லாம் ஒழுங்குகள் செய்து அதை அகற்றி விட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொன்று, கிச்சனில் எப்பவுமே எமர்ஜென்சி திங்ஸ் ஷுட் பி அட் ஹேண்ட். உங்களுக்கு தெரியும் கிச்சனில் பொதுவாக, எனக்கு தெரிஞ்ச சொல்கிறேன், இந்த கடுகு போடுறதில்ல, ஒரு இதில் கடுகு தாளிக்கணும்னா எண்ணெயை போட்டுக்கிட்டு அந்த எண்ணெய் ஒரு குறிப்பிட்ட பக்குவம் வந்தோடனே கடுகு போடுவார். அந்த நேரம் போய் கடுகு எங்கே வச்சுருக்கேன் தேடிக்கிட்டே இருந்தால் எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட இதாயிரும், பிறகு அதை போட்டால் கரிஞ்சு போகும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம், தெரியும், சமைக்கிறவங்களுக்கு தெரியும். அப்போ அதெல்லாம் இந்த டப்பா இங்கே இருக்கும், இந்த டப்பா இங்கே இருக்கும், கரெக்டாக. Everything a place and everything in its place is the beauty of a house. ஒரு வீட்டில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இடம் குறிக்கப்பட்டிருக்க வேண்டும், அந்தந்த பொருள் அதே இடத்தில் வைக்கப்பட வேண்டும், எடுத்தாலும் திரும்ப அந்த இடத்துல கொண்டு வைக்கணும். இப்படி ஒரு வீடு இருக்கும் என்றால், Everything a place and everything in its place is the beauty of a house. அதை ப்ராக்டிஸ் பண்ணால் வரும், எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணால் கட்டாயம் வரும். அது கிச்சனில் இந்த விஷயத்துக்காக நான் சொன்னேன், எமர்ஜென்சி உள்ள கரெக்டாக இருக்கணும். இது இது கேஸ் லைட்டர், கேஸை திறந்து இதை இதை என்ன சிலிண்டரை திறந்து விட்டுட்டு லைட்ருங்க லைட்ருங்க லைட்ருங்க, இதெல்லாம் இந்த மாதிரி காரியங்கள், கத்தி அது இது எல்லாம் கரெக்டாக இடம் இருக்கணும். இன்னொரு அன்பான ஆலோசனை, ஹேர் பேண்டிங் அண்ட் ஹேண்ட் வாஷிங் ரொம்ப முக்கியம். சமையல் பண்ணும் பொழுது நம்ம நினைக்காமலே நம்ம தலையில் உள்ள முடி அங்கே விழுந்துடும் இல்லையா, அந்த முடி கழிகிறது என்பது எல்லாருக்கும் உள்ளது தான். அப்போ அதில் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்,
நம்ம முடி அதுல விழுந்து சாப்பிடுறவங்களுக்கு வாய்க்குள்ள போறது நல்லா இல்ல. அதனால அதுக்குள்ள காரியம் செஞ்சுக்கணும். சமைக்கும் போது அதுக்கு முன்னாடி நீட்டா என்ன செய்யணும், தலையெல்லாம் வாரி கட்டி பேண்ட் எல்லாம் போட்டு ஹேர் பேண்ட் எல்லாம் போட்டு அது விழாத அளவில். ஹோட்டல்ஸ்ல எல்லாம் ஒரு கேப்பே போட்டு விட்டுறாங்க. அப்போ அவங்க அந்த கேப் அதை வந்து அதை பாதுகாத்துக்கிடுது. இது வந்து ரொம்ப தேவை. அது மாதிரி ஹேண்ட் வாஷிங் ஒவ்வொரு காரியங்களும் செய்யும் பொழுதும் அடிக்கடி ஒன்று கழுவிக்கொள்ள வேண்டும். இந்த பொருள் எடுத்து அங்கே போடுறோம், அடுத்து இன்னொன்று எடுப்போம், அப்படி மாற்றி மாற்றி செய்வோம் இல்லையா. அப்படியே ஒரு உப்பு அப்படியே கையில் எடுத்து உள்ளே போட்டாச்சு, அடுத்து திடீர்னு இது அழுக்காக இருக்குன்னு சொல்லி அந்த கறி துணி எடுத்து இங்கே ஒரு துடைப்பு துடைச்சாச்சு, திரும்ப அடுத்து கொண்டு இன்னொன்று கை போட்டா இந்த கறி துணியில் உள்ள அழுக்கு அங்கே போகும். இது மாதிரி மாறி மாறி வரும். ஹேண்ட் வாஷிங் அப்பப்போ கை கழுவுங்கிறது சுகாதாரமானது. இன்னொன்று பாருங்க, ஒரு முக்கியமான ஆலோசனை சொல்கிறேன், நம்ம ஆட்களுக்கு ரொம்ப தேவை. கீப் ஆஃப் த கிச்சன் ஆஃப்டர் குக்கிங். இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க இதை அப்படியே நல்லா பிடிச்சுக்கிடுங்க. கீப் ஆஃப் த கிச்சன் ஆஃப்டர் குக்கிங். கிச்சன் எதுக்கு, குக்கிங்கு தான். சில சகோதரிமார் காலையில் எழும்பினதுலேருந்து ராத்திரி தூங்க போகிறது வரைக்கும் அவங்க முழு செயல்பாடும் எங்கே தான், அடுக்கலையில், குசினியில், கிச்சனில். இது வந்து பெரிய ஃபெயிலியர். சரி அந்த காலம் சரி, அடுப்பை மூட்டி விறக வச்சு ஊதுகுழல் வச்சு ஊதி படாத பாடு ஒரு சோறு வெந்து வரணும்னாலே நேரம் இழுக்கும். இப்போ அப்படியா, எல்லாமே டக் டக்குன்னு இன்ஸ்டன்ட் வேலைகளுக்குள்ள சகலம் இருக்கு. அப்போ அந்த சமையல் என்பது குறிப்பிட்ட நேரம், அது முடிச்சாச்சா அதை விட்டு நீங்கள் வெளியே வந்துருங்க. உங்கள் வாழ்க்கை அப்போ தான் எழும்பும். கிச்சனுக்குள்ளேயே ஒரு தாய் அல்லது ஒரு சகோதரி அதே தன் வாழ்க்கை என்று அந்த வட்டத்துக்குள்ளேயே நிற்கிற வரைக்கும் நீங்கள் எழும்ப மாட்டீங்க, உங்கள் குடும்பமும் அடுத்த லெவலுக்கு போக முடியாது. நீங்கள் கண்டிப்பாக கிச்சனில் அந்த டைம் போனால் இன்றைக்கி என்னென்ன செய்யணும், ஆண்டவர் இது இது தந்திருக்கார், இதெல்லாம் வச்சு செய்யணும், டக் டக் டக்னு செய்யுங்க, முடித்து அதை மூடி வைக்கணும், டைனிங் டேபிளில் கொண்டு வைக்க வேண்டியது அங்கே வைக்கணும், எல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு நீட்டாக சுத்தப்படுத்திட்டு வந்துடுங்க. அப்புறம் பைபிளை கையில் எடுத்துகிட்டு போய் நடு அறையில் உட்காந்து பைபிளை படிங்க, ஒரு பாயை தூக்கி போட்டு அதில் உட்காந்து கொஞ்சம் ஜோம் பண்ணுங்க, நல்ல காரியங்களை செய்யுங்க, ஒரு தையல் ஏதாவது பண்ணுங்க, ஒரு ஆர்ட் பண்ணுங்க, ஏதோ பண்ணுங்க, நல்ல காரியங்களை பண்ணுங்க. சிலரோடு ஃபோனில் பேசி அந்த நல்ல உங்கள் ரிலேஷன்ஸ், உங்கள் பிள்ளைகள் வெளியே இருக்கிறாங்க, அந்த உறவுகளை காத்துக்கொள்ளுங்க. நிறைய காரியம் நீங்கள் செய்யணும். அடிக்கடி கணவனவன் விசாரிச்சுங்க, எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, வச்சிங்களா, எவ்வளோ காரியங்கள் இருக்குது. சரியா, இனி இதுக்கு நேர் மாறா இந்த காலத்தில் கிச்சனுக்கு போகாத ஆட்கள் இருக்கலாம். ஃபுல்லாக டிவி, ஃபுல்லாக மொபைல் ஃபோன், ஒரே வாட்ஸ்அப் தான். கணவன் சாப்பாடு போடுன்னு சொன்னாலும் காதில் கேட்காது, வாட்ஸ்அப்பில் தான் அனுப்பணும் சாப்பாடு ரெடியா. இது மகா பரிதாபம். அதனால் நீங்கள் கரெக்டாக செய்யணும், கிச்சன் கிச்சனாக செயல்படுத்தப்படும். இன்னொரு அன்பான காரியம், உங்கள் கிச்சனில் இருக்கிற பாத்திரங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, குறிப்பாக ஸ்டீல் பாத்திரங்கள். இந்த பிரசங்கம் முடித்த உடனே ஒன்று பாருங்க, எப்படி இருக்குது, அன்னைக்கு வாங்கின சமயம் என்ன ஷேப்பில் இருந்தோ அதே ஷேப்பில் இருக்கா எல்லா பாத்திரங்களும். சில வீட்டில் அது சப்பி சப்பி இருக்கும், வாங்கின அன்னைக்கு ஒரு ஷேப்பில் இருந்திருக்கோம், இப்போ அதுக்கு ஷேப்பே அது நான் ஷேப்பாக மாறிடுச்சு. சில வீட்டில் அது ஒரு பிரச்சனை. அடிக்கடி டமால் 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 பாத்திரங்கள் கீழே விழுகிற சத்தம், இது ஒரு பெரிய ஒரு வீக்னஸாக காட்டுது. சின்ன பாத்திரம் தான், கை தவறி விழுந்துடும், கை தவறி விழுந்துடும், அங்கே வச்சதில் தட்டுப்பட்டு விழுந்துடும். பாத்திரம் விளக்குறதுக்கு எடுத்துகிட்டு போகிற இடத்துல ரெண்டு மூணு நாள் டம் டம் டம்னு விழுந்துடும். இது சரியில்லை. அது நல்ல ஹேண்ட்லிங் கரெக்டாக இருக்கணும். அது ரொம்ப ஒரு நம்முடைய கவனம், வெறும் பாத்திர விஷயம் அல்ல, கிச்சன் விஷயம் அல்ல, வாழ்க்கையிலே அந்த கவனம் கேர்ஃபுல்னஸ் என்பதனுடைய ஒரு குறைவாக்கும் அது. இந்த கேர்ஃபுல்னஸ் தெரியலன்னா கவனக்குறைவு வந்தால் நிறைய பாதிப்பை கொண்டு வரும். அதனால் தெய்வ பிள்ளைகளே இதை நம்ம கவனிக்கணும். அது கிச்சனில் மட்டுமல்ல எங்கேயும் அப்படி தான், பாத்திரங்கள். சரி, இனி இந்த சப்ளிமெண்ட்ரி டு கிச்சன். இந்த காலத்தில் கிச்சனுக்கு சப்ளிமெண்ட்ரியாக கூட அடிஷ்னலாக சிலர் ஒர்க் ஏரியா வச்சுருப்பாங்க. பழைய காலத்தில் உலக்க உரல், ஆட்டுற உரல், திரிகல்,
இப்படிலாம் இருக்கும். இப்போ அதெல்லாம் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், வெஜிடபிள் கார்டன். நான் ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறேன், உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் இடம் இருந்து ஆண்டவர் தந்திருந்தாருன்னா, வீட்டை சுற்றி மாடியில் வெஜிடபிள் கார்டன், ஒரு நாலு காய்கறியை போடுங்க. இந்த காலம் அதெல்லாம் ரொம்ப தேவை. உங்களுக்கு கொஞ்சம் டைம் பாஸ், உங்களுக்கு கொஞ்சம் ஒர்க்கு, டிஃப்ரெண்ட் ஒர்க்கு, அதோடு ஒரு ஃப்ரெஷ்ஷாக நாலு காய்கறி கிடைக்கிறது உங்கள் வீட்டுக்கு ஆசீர்வாதம். பிள்ளைகளை தூண்டி விடுங்கள், அவர்கள் செய்வார்கள். இப்போ ஸ்கூல்ஸ்லாம் சில பிள்ளைகள் நல்ல ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க இந்த லாக்டவுன் டேஸில். நீ வந்து வெஜிடபிள் கார்டன் வச்சு எல்லாரும் ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் போட்டு விடு. மெடிசினல் கார்டன், நம்ம ஊரில் வந்து நிறைய அந்த மருத்துவ குணமுள்ள செடிகள் இருக்கிறது, இதுகளை பற்றி சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லி கொடுத்து அதெல்லாம் வச்சு ஃபோட்டோ எடுத்து பண்ணு. நல்ல பழக்கங்கள், இப்படிப்பட்ட சில காரியங்கள் வேணும். வீட்டில் சுற்றி இடம் தான், மரம் நட வேண்டும். மரங்கள் ஆக்சிஜனை தருகிறது. இந்த நாட்களில் ஆக்சிஜன் பற்றாக்குறைக்கு நேராக போய் கொண்டிருக்கிறது. அப்போ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனித்து, என்றைக்கோ ஒரு நாள் எல்லாம் வந்து முட்டின பிறகு ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அந்த அறிவுகள் கிடைக்கும் போது நம்ம செய்யக்கூடியதை நம்ம செஞ்சுட்டே வந்தோம்னா அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஓகே, சாப்பாட்டு அறை. டைம் கொஞ்சம் நெருங்கி வந்துட்டேன்னு நினைக்கிறேன், ஸோ குயிக்காக போகணும். சீக்கிரமாக சாப்பாட்டு அறைக்கு போயிடுவோம். டைனிங் ஹால். சங்கீதம் 128:3, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். அல்லேலூயா. இந்த டைனிங் ஹாலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தி ஃபுட் அண்ட் குட் ஃபெலோஷிப் ரெண்டு தான் அதில் முக்கியமானது. ஆரோக்கியமான உணவு வேண்டும், நல்ல ஐக்கியம் வேண்டும், அந்யோன்யம். இந்த ரெண்டுக்கும் உடைய இடமாக்கும் அந்த டைனிங் ஹால், சாப்பாட்டு அறை அல்லது சாப்பாட்டு மேஜை. சில வேளை மேஜை இல்லாட்டா சுற்றி கீழே உட்காந்து கூட சாப்பிடலாம். அதுதான் உங்களுடைய டைனிங் ரூம். அதில் ஆரோக்கியமான உணவுகள் இருக்கணும். அதுக்காக எப்பவும் ஜெபம் பண்ணணும். அதோடு கூட உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் இரவு சாப்பாடாவது. அப்பா அம்மா பிள்ளைகள் சேர்ந்து உட்காந்து பேசி பேசி சாப்பிடணும். அந்த இரவு தான் வாய்ப்பு. இப்போ லாக்டவுன் ஆனதுனால வித்தியாசம், வேலைகள் சாதாரணமான நிலையில் ராத்திரி பலருக்கு டைம் கிடைக்கும். அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்க, அந்த நேரம் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சந்தோஷமாக ஜெபம் பண்ணி சாப்பிடுங்க. அதுக்கு முன்னாடி குடும்ப ஜெபம், அது முடித்தோடனே சாப்பாடு. அப்போ தேவனோடு உள்ள ஃபெல்லோஷிப், அடுத்து குடும்பத்தோடு உள்ள ஃபெல்லோஷிப். இதை கரெக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னொன்று இதில் நான் சொல்ல வரும்போது, டோன்ட் வேஸ்ட் ஃபுட். சின்ன பிள்ளைகளுக்கே சொல்லி கொடுக்கணும், உன் பிளேட்டில் உன் தட்டிலேருந்து ஒரு எச்சு வெளியே வரக்கூடாது. அதுக்கு வந்து எச்சில் வைக்கிற ஒரு சின்ன பிளேட் இருக்கணும், அல்லது ஒரு பேப்பர் இருக்கணும். மீனுடைய போன்ஸ், அந்த எலும்புகள் வேண்டாதது, இதெல்லாம் அதில் எடுத்து வை. சோறை வேஸ்ட் பண்ணாத, வேஸ்ட்டாக வைக்க வேண்டியதான் அதில் வேஸ்ட்டாக வைக்கணும் அப்படி. ஆனால் இன்னும் பெரியவங்களுக்காக சொல்கிறேன், வாலிபர்களுக்காக சொல்கிறேன், சில ஃபுட்டில் நம்ம ஊரில் நிறைய ஸ்பைசஸ் போடுவாங்க. என்ன இந்த மசாலா ஜாமானுக்குல்ல நிறைய போடுவாங்க, கருவாப்பட்டை, கறிவேப்பிலை, இப்படியெல்லாம் போடுறாங்கல்ல. நான் கூட ஒரு காலத்தில் இதை முதல்ல சாப்பாடு தொடங்கும் பொழுது என்ன வேலை, கறிவேப்பிலையெல்லாம் தூக்கி வேஸ்ட்டில் வைக்கணும், கருவாப்பட்டையெல்லாம் தூக்கி வேஸ்ட்டில் வைக்கணும், கிராம்பு கிடந்தால் தூக்கி வேஸ்ட்டில் வைக்கணும், ஏலக்காய் கிடந்தால் வேஸ்ட்டில் வைக்கணும். ஒரு ஸ்டார் மாதிரி ஒன்று கிடக்கும், அது பேர் தெரில, அது கிடந்தால் அதை தூக்கி அங்கே வைக்கணும். இப்படி தான் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டா நான் சொல்கிற ஐட்டம் எல்லாம் கிடக்கும். ஆனால் இப்போ தான் படிச்சுக்கிட்டேன், ஒவ்வொன்றுக்குள்ளும் நிறைய பிரயோஜனமான விஷயம் இருக்குது. இப்போ ஒவ்வொன்றையும் கடித்து சாப்பிட ஆரம்பித்தா நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்குது. ஏலக்காயில் ஒரு டேஸ்ட் இருக்குது, கிராம்பில் ஒரு டேஸ்ட் இருக்குது, கருவாப்பட்டையில் ஒரு டேஸ்ட் இருக்குது, கறிவேப்பிலையிலே ஒரு டேஸ்ட். டேஸ்ட் மட்டுமல்ல, ஹெல்த் விஷயம். அப்போ சும்மா இல்லை இந்த ஸ்பைசஸை தூக்கி போடுறது, சில நேரம் மணக்கிறதுக்கு போடுறது, பிறகு நம்ம எல்லாத்தையும் தூக்கி அங்கே வச்சுட்டு சாப்பிடணும் அப்படி இல்லை. அதையும் சேர்த்து சாப்பிட பழகுனா ரொம்ப ஆரோக்கியம்தான். கார்லிக், இது வெள்ளைப்பூண்டு, இஞ்சி எல்லாமே சாப்பிட்டா நல்லா தான் இருக்குது, சாப்பிட்டு பாருங்க. நான் வந்து சமீபத்தில் தான் இதெல்லாம் பழகினேன், அதனால தான் நான் சொல்கிறேன். நம்ம அதை பழக ஆரம்பித்தா ரொம்ப அது நல்ல பிரயோஜனமாக தான் இருக்குது. வேஸ்ட் பண்ணுறத தயவு செய்து இது பண்ணுங்கள். இயேசு கிறிஸ்து அந்த 5 அப்பங்கள் வைத்து 5000 பேரை போஷித்த பிறகு அப்பத்துண்டுகள் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி
அவர் சத்தம் போட்டார், எடுத்து எல்லாம் பொறுக்குங்கன்னு சொன்னார். வேஸ்ட் பண்ணுறது ஆண்டவர் பிடிக்காது, அதனால் வேஸ்டே பண்ணக்கூடாது. எவ்வளோ ஏழைகள் இருக்காங்க, நம்ம வந்து ஆகாரத்தை என்ன செய்யக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரி, அடுத்தது பொருட்கள் வைக்கும் அறை, ஸ்டோர் ரூம். ஸ்டோர் ரூமுக்கு ஒரு வசனம், நீதிமொழிகள் 3:9-10. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். அப்போ ஸ்டோர் ரூமில் களஞ்சியங்கள் என்ன செய்யணும், பூரணமாய் நிரம்ப வேண்டும். அதற்கு நாம் கர்த்தரை கனம் பண்ணணும். கர்த்தர் கொடுக்க வேண்டிய காணிக்கைகள், முதற் பலன் காணிக்கைகள், இதெல்லாம் கரெக்டாக கொடுத்து கர்த்தரை கனம் பண்ணணும். அப்பொழுது நம்முடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். அல்லேலூயா. அரிசி பானையில் அரிசி குறையக்கூடாது, ஒவ்வொரு பானையில் ஒவ்வொரு பாத்திரத்தில் எண்ணெய் அது இது எதுவுமே குறையாமல் நிறைவாக இருக்கணும். அதுக்கு இந்த வசனத்தை அடிக்கடி சொல்லி அதன்படி செய்யுங்க, அதன்படி அறிக்கை பண்ணுங்க. இந்த ஸ்டோர் ரூமுக்குள்ளெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா, இப்போ ஸ்டோர் ரூம் வந்துட்டு மாடுலார் கிச்சனில் அதிலே வச்சிட்றாங்க, கிச்சன் அந்த அடுப்புக்கு மேலே எல்லா ஷெல்ஃபும் வச்சிட்றாங்க. சில வீட்டில் தனியாக ஸ்டோர் ரூம் வச்சுருப்பாங்க. எப்படி இருந்தாலும் சரி, அது போகும்போது அதிலேருந்து ஒரு பொருள் எடுக்கும்போது ஒரு ஸ்தோத்திரம் கண்டிப்பாக பண்ணணும். ஆண்டவர் தந்த அந்த தானியத்துக்காக, அந்த எண்ணெய்க்காக, அந்த பொருளுக்காக, அந்த மசாலா ஜாமானுக்காக ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி முடிஞ்சால் ஒரு சின்ன ஜபம், ஆண்டவரே என் களஞ்சியங்கள் எப்பொழுதும் பூரணமாய் நிரம்ப செய்யும் என்று சொல்லி நாம் செய்வது மிகவும் நல்லது. அடுத்தது இந்த எறும்புகள் பூச்சிகள் இவைகள் அங்கே போகாமல் கவனமாக வைக்க வேண்டியது மிக அவசியம். இனி இந்த ஸ்டோர் ரூம்ல நம்ம சேர்த்து வைக்கிறோம் இல்லையா, மதிகேடன் ஒருத்தனை பற்றி ஆண்டவர் சொன்னார்ல, அதே மாதிரி சேமித்து வச்சிடக்கூடாது. காலம் கடந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு ஒன்னையும் வெளியே கொடுக்காம, அம்மானு கூப்பிடுகிற அந்த யாசிக்கிறவனுக்கும் கொடுக்காம, கொடுக்க மனம் இல்லாம எல்லாம் இங்க வச்சு கெட்டு கெட்டு கடைசியில் தூக்கி வெளியே போடுறது, அந்த நிலைமை இருக்கக்கூடாது. இனி வேற கொஞ்சம் ஸ்டோர் ரூம்ஸும் இருக்கு, ஸ்டோரேஜும் இருக்கு, கோல்டு ஸ்டோரேஜ், ரெஃப்ரிஜிரேட்டர் இல்லையா, ரெஃப்ரிஜிரேட்டர் இதெல்லாம் இருக்கு, ஃப்ரிட்ஜு அதுதானே, அந்த மாதிரி இருக்கு. இந்த ஃப்ரிட்ஜில் கூட டோன்ட் டம்ப் அப்டேட்டட் ஐட்டம்ஸ், டோன்ட் டம்ப் அப்டேட்டட் ஐட்டம்ஸ். காலம் கடந்த விஷயத்தெல்லாம் கொண்டு அங்கே வச்சு அது குளிராக்கி வச்சிருக்குன்னு சொல்லி வைக்காதீங்க. அது இந்த இறைச்சி சம்மந்தப்பட்டதெல்லாம் ரொம்ப நாள் வைக்காதீங்க. மீன் இறைச்சி எவ்வளோதான் அது கூல் பண்ணாலும் நமக்கு ஒரு இது வேண்டாமா, என்ன கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்ய வேண்டியது அவசியம். சில ஃப்ரிட்ஜ் எதுக்கு வச்சுருக்காங்கன்னே தெரில, என்னென்னத்தையோ தூக்கி உள்ள வச்சுருப்பாங்க, அப்படி வைக்கக்கூடாது. எல்லாம் ஒரு ஞானமாக செய்வோம். இதோடு சேர்த்து சில ஆலோசனைகள், உங்கள் வீட்டில் இந்த ஸ்டோரை வச்சே நான் சொல்கிறேன், பொருட்கள் இருக்கிறது, டூல்ஸ் கருவிகள், வெட்டுக்கத்தி தொடங்கி கத்தி அது இதுன்னு கருவிகள் இருக்கிறது. அப்புறம் ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ், கூர்மையான ஆயுதங்கள் இருக்கிறது, ஊசி. இந்த ஊசியெல்லாம் ரொம்ப ஆபத்து, எங்கேயாவது தையல் பண்ணிட்டு எங்கேயாவது போட்டால் அப்படி ஏறிடும், குத்தி ஏறிடும், இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. கெமிக்கல்ஸ், ரசாயனங்கள் நிறைய இருக்கு, இந்த லோஷன்கள், ரப்பர் ஷீட் அடிக்கிறவங்க அந்த இதெல்லாம் வச்சுருப்பீங்க, ஆசிடு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கு. கேஸ் சிலிண்டர், வேறையும் கேஸ் ஐட்டம்ஸ் வேற காரியங்களுக்கு இருக்கு, விளக்குக்கு அதுக்கெல்லாம் இருக்கு. ஃபயர், தீ எங்கெல்லாம் இருக்கு, தீ சம்பந்தமான விஷயங்கள். அப்புறம் சில இடத்துல ரொம்ப சூடான கொதிக்கிற தண்ணீர். அப்புறம் என்ன, சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கூர்மையாக கைகளை வெட்டி விடக்கூடிய சில இதுகள் இருக்கு. கிளாஸ் வேஸ், கண்ணாடி பாத்திரங்கள், இப்படிப்பட்டதெல்லாம் ஸ்பெஷல் கேர் இருக்கணும். ஒரு வீட்டில், ஒரு பெரிய வீட்டில் வெள்ளியும் பொன்னுமான பாத்திரங்களோடு கூட மரமும் இதுமான மண்ணுமானவைகளும் இருந்தன, நிறைய இருக்கு. இவைகளில் கொஞ்சம் கூட கவனம் வைக்க வேண்டிய அவசியம். ஒரு கெமிக்கல்னா அது எங்கே வைக்கிறோம், பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்காங்க, நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வந்து போகிற பிள்ளைகளுடைய லெவல் எப்படி இருக்கு, இதெல்லாம் கவனித்து தான் அந்த ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ், கூர்மையான இதுகள், இந்த கத்தி விஷயங்கள், கேஸு எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கிச்சனில் முடிச்சு வெளியே வரும்பொழுது சில ப்ரொசீஜர் வச்சுருக்கணும், கேஸ் இதை க்ளோஸ் பண்ணியிருக்கேனா, அதை க்ளோஸ் பண்ணணும்னா, இதை க்ளோஸ் பண்ணணும்னா, அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணணும்னா,
எல்லாம் அப்படி ரொட்டீனா ஒரு லிஸ்ட் மாதிரி மனசுல வச்சு அதை செக் பண்ணணும். எல்லாம் முடிச்சுட்டு அங்கே ஒரு ஜோம் பண்ணிட்டு கிச்சனை விட்டு வெளியே வரணும். இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலும் கிளீனாக செஞ்சீங்கன்னா பாதுகாப்பாக இருக்கும். அடுத்து தொடங்கும் போதும் ஒரு ஜோம் பண்ணி கேஸ் எல்லாம் ஆன் பண்ணும்பொழுது ஜன்னல்களை திறந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கேஸ் ஆன் பண்ணணும். ஒருவேளை கொஞ்சம் கேஸ் கசிவு இருந்தால் மூடப்பட்ட அறைக்குள்ள டக்குன்னு தீ பத்திக்கும். இந்த மாதிரி சில காரியங்கள் ரெகுலர் ப்ராக்டிஸில் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நன்றாக உங்களுக்கு இருக்கும். அதோடு சேர்த்து என்னன்னு சொல்கிறேன், சேவ் எலக்ட்ரிசிட்டி, சேவ் வாட்டர். இந்த சில வீட்டில் இது லைட் அது பாட்டுக்கு எரிஞ்சிட்டு கிடக்கு. இப்பெல்லாம் சின்ன இந்த குறைஞ்ச வாட்ஸில் உள்ள பல்ப் வந்திருக்குல்ல, சிஎஃப்எல், அப்புறம் இப்போ எல்இடி, இந்த மாதிரி பல்ப்ஸையும் கொஞ்சம் வாங்கி போட்டுக்கலாம், கரண்ட்டை சேவ் பண்ணும். எழுத்து வாசிக்க சிலருக்கு டியூப் லைட் தான் நல்லா இருக்குன்றாங்க, சிலருக்கு சிஎஃப்எல் நல்லா இருக்குன்றாங்க, அது அவங்களுடைய இஷ்டம். ஆனால் சும்மா அந்த டியூப் லைட் 40 வாட்ஸ் எரிஞ்சு வீணாக போகுதே கரண்ட்டு, கரண்ட்டு நம்ம தானே பணம் கட்டுறோம், அதுக்கு தேவைக்கு மட்டும் அந்த டியூப் லைட்டை யூஸ் பண்ணிட்டு மற்ற நேரம் அதை ஆஃப் பண்ணிட்டு ஒரு எல்இடி லைட் போட்டு விட்டா, எல்இடி லைட் என்ன வாட்ஸ் தம்பி, எல்இடி லைட் என்ன வாட்ஸ், 6 வாட்ஸில் இருக்கா, 6 வாட்ஸ் இருக்குது பாருங்க. அப்போ நம்ம ஒரு எல்இடி லைட் போட்டால் 4 வாட்ஸ் கரண்ட்டு தான் செலவாகுது. அந்த இடத்துல எத்தனை மணி நேரம் அந்த டியூப் லைட் எரிஞ்சுன்னா 40 வாட்ஸு போகுது. சிம்பிள். அப்போ இவைகளை கொஞ்சம் கவனித்து எலக்ட்ரிசிட்டியை நம்ம சேவ் பண்ணோம்னா பணம் வீணாகலை, நாட்டுக்கும் நல்லது வீட்டுக்கும் நல்லது. இதே மாதிரி குடிநீர், எல்லா காரியம், போர்லேருந்து வர்ற குடிநீராக இருக்கட்டும், பஞ்சாயத்துலேருந்து வருகிறதா இருக்கட்டும், எந்த குடிநீரானாலும் அது எல்லாருக்கும் உள்ளது. நிலத்தடி நீர் நமக்கு மட்டும் உள்ளதல்ல, பஞ்சாயத்துலேருந்து வர்ற ஆற்று வெள்ளம் நமக்கு மட்டும் உள்ளதல்ல, அதனால் சிக்கனமாக இருக்கணும், வேஸ்ட் பண்ணி தள்ளக்கூடாது. சரி, அடுத்ததாக குளியல் அறை கழிவறைகள் இவைகளை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஸ்லிப்பரி இல்லாமல் இருக்க நீங்கள் கவனிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். பாவம், முதியவர்கள் விழுந்து விடுகிறார்கள், எலும்பு முறிவுகள் வருகிறது, வயசான காலத்தில் என்ன பாடுபடுகிறார்கள், என்னன்னு கேட்டால் பாத்ரூமில் போனையா ஸ்லிப்பாகி விழுந்துட்டேன் அப்படிங்கிறார். தயவு செய்து முதியோர்களும் சரி மற்றவர்களும் சரி பலவீனர்கள் எல்லாம் உண்டு, அது வந்து அந்த அதுக்குள்ளே பொடியை போட்டு அதை கழுவி தேய்ச்சி அந்த தரை வழுக்காமல் இருக்கத்தக்கதாக. இன்னொன்று, குளித்து முடிச்சாச்சா அது தண்ணியை கிளீனாக இழுத்து தள்ளிடுங்க, அதுக்கு ஒரு இது இருக்குது, இழுத்து தள்ளிட்டா கொஞ்ச நேரத்தில் அது காஞ்சி நல்ல தரையாக கிடக்கும். இல்லைன்னா காலையில் குளித்த தண்ணி சாயங்காலம் வரைக்கும் அப்படியே இருக்கும், எப்போ போனாலும் ஸ்லிப்பாகும், திரும்ப திரும்ப அது பாசி பிடிச்சிட்டே இருக்கும். ஆகவே இந்த பாத்ரூம்ஸ் குளியலறைகள் என்பது நம்ம ரொம்ப சுத்தமாக வைக்க வேண்டியது அவசியம். அந்த சுற்றி இருக்கக்கூடிய சவர்களையும் சுத்தம் பண்ணணும். சோப்பு தேய்க்கும் போதெல்லாம் அங்கே தெரிச்சு 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 எல்லா இடத்துலையும் சோப்பு நிறையா இருக்கும், அது வித்தியாசமான அழுக்காக ஃபார்ம் ஆகுது. அடுத்து தண்ணியை டக்குன்னு தூக்கி விடுவோம், அங்கே தெரிச்சு இங்கே நம்ம மேலே வரும் இல்லையா. அதனால் தரையும் சுற்றி இருக்கிற அந்த சுவர்கள், அதுக்கு தான் டைல்ஸ் பதிக்கிறாங்க, அதெல்லாம் அப்பப்போ வாய்ப்பு கிடைக்கும் பொழுது சுத்தம் பண்ண வேண்டியது அவசியம். அன்பானவர்களே, இந்த சிலருக்கு நான் சொன்னால் தப்பாக எடுத்துடக்கூடாது, எனக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது நான் எனக்கு ஞாபகத்தில் இருக்கலாம் சொல்லுவேன். இந்த உடம்பு தொடக்க தலை தொடக்க ஒரு டவல் வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, அதை கொண்டு பின்னால் அல்லது முன்னால் அந்த அசையில் அல்லது அந்த இதில் காயப்படுறாங்க, பார்த்தா அதில் கருப்பு 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 கண்டம் கண்டமாக என்னமோ இருக்கும். இந்த எண்ணெய் இதெல்லாம் தேய்ச்சி எவ்வளோ நாளாகி அதே டவலை மாற்றவே மாட்டார், இதெல்லாம் கொஞ்சம் மாற்றணும், அவ்வப்போது அந்த டவலெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கணும். அது மாதிரி நம்ம சரீரம், பற்கள், முடி, நகம், துணிமணிகள், செருப்புகள் எல்லாமே எவ்வளவு சுத்தமாக வைக்க முடியுமோ கண்டிப்பாக சுத்தமாக வச்சா அது சந்தோஷமாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், நல்ல ஒரு முன்மாதிரியாகவும் கண்டிப்பாக காணப்படும். இன்னொரு அன்பான காரியம், வேஸ்ட் வாட்டர், பாத்ரூம்லேருந்து வெளியே தண்ணி போகுதா, கிச்சன்லேருந்து போகுதா, இதெல்லாம் ஒழுங்குபடுத்தி நமக்கும் தீமை உண்டாகாமல் அடுத்த ஆளுகளுக்கும் கஷ்டம் உண்டாகாமல் செய்ய வேண்டியவைகளை நாம் செய்ய வேண்டியது அவசியம். இன்னொரு அன்பான வேண்டுகோள், இந்த தண்ணி மோட்டர் போடுறோம்ல, தண்ணி மோட்டர் பொதுவாக காலையில் 6 மணிக்கு போடும், சாயங்காலம் 6 மணிக்கு முன்னாடி போடும், இதில் என்ன அப்படின்னு நம்ம நினைக்கலாம்.
காலையில் 6 மணி வரைக்கும் நிறைய பேர் கரண்ட் பயன்படுத்துவார்கள். அப்போ அந்த சப்ளை வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கு இருக்காது. சில வேளை மோட்டர் சுவிட்ச் போட்டால் சுவிட்ச் எடுக்க அந்த மோட்டர் எடுக்காது. அதே மாதிரி சாயங்காலம் 6 மணிக்கு பிறகுனா எல்லாரும் லைட் போட ஆரம்பிச்சிருவாங்க. காலையில் 6 மணிக்குலேருந்து சாயங்காலம் 6 மணிக்குள்ளனா ரொம்ப லைட் யூஸ் ஆகாது எலக்ட்ரிசிட்டி. இது அந்த டைம் கொஞ்சம் நல்ல டைம். ரெகுலராக டைம் வச்சுருந்தா கரெக்டாக தண்ணி என்ன செஞ்சிடலாம், ஃபில்லப் பண்ணிடலாம். இல்லைன்னா யாராவது ஒரு இது குளிச்சுட்டு சோப் போட்டு நிற்பார், அப்போ பார்த்து ஏ டேங்கில் தண்ணி இல்லையோ, டேங்கில் தண்ணி இல்லையோ, பைப்பில் தண்ணி வரல, பரிதாபம். என்ன செய்கிறது, அதுவும் சத்தம் கேட்குறதுக்கு உதவி செய்ய ஆள் இல்லாத நிலைமைன்னா என்ன ஆகிறது அப்புறம். அதனால் எல்லாத்துக்கும் அந்த ஒழுங்குகள் இருப்பது மிகவும் நல்லதாக இருக்கும். ஸ்தோத்திரம். இன்னொரு அன்பான வேண்டுகோள், பத்சா உங்களுடைய பாத்ரூம்ஸ் பச்சை பாலின் பாத்ரூம்ஸாக இருந்துடக்கூடாது. உங்களுக்கு தெரியும் பச்சை பால் அவருக்கு வந்து அந்த கூரை இல்லாத பாத்ரூம்னு நினைக்கிறேன். கூரை இருந்திருக்காது, எதுவும் இருந்திருக்காது. சரி, அப்படித்தான் பல இடங்களில் வசதி இல்லாதனால நடக்குது, அது வேற. ஆனால் வசதி இருந்தால் குளியல் அறை இந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் மேலே ஒரு கூரை, சைடில் 4 ஷவரு, ஒரு நல்ல கதவு, இதெல்லாம் ரொம்ப தேவையான விஷயங்கள். ஓகே, டாய்லெட்ஸ் பற்றி பைபிள் சொல்லுது உபாகமம் 23:13-14. உன் ஆயுதங்களோடு ஒரு சிறு கோலம் உன்னிடத்தில் இருக்க கடவுது. நீ மலஜலாதிக்கு போகும்போது அதனால் மண்ணை தோண்டி மலஜலாதிக்கிருந்து உன்னிலிருந்து கழிந்து போனதை மூடி போட கடவாய். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவுள். ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உன் வீட்டுக்குள்ள மட்டுமல்ல உன் சுற்றி உன் பாளையத்திலே உலாவிட்டு இருப்பேன். நீ வந்து கண்ட இடத்துல டாய்லெட் பண்ணி போடக்கூடாது, அழுக்காக்கி போடக்கூடாது. அதுக்கு ஒரு கம்பு வச்சுக்கோ, ஒரு கோல் கரெக்டாக குண்டு எடுத்து அதில் இது பண்ணி நீ மூடி போட்டுரு அப்படிங்கிறார். அந்த காலத்திலே வனாந்தரத்தில் இருந்த பொழுது. இந்த காலத்தில் பார்த்தீங்களா, இப்போ வந்து கவர்மெண்ட்டே பப்ளிக் டாய்லெட்ஸ்லாம் வச்சு கொடுக்குறாங்க. காட்டுக்கு போகாதீங்க, இங்கே பண்ணுங்க. ஆனால் அது சுத்தமாக சுகாதாரமாக இருந்தால் ரொம்ப நல்லது. அப்போ பாருங்கள், இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனித்து அந்த டாய்லெட்ஸ் ஆண்டவர் சொல்ல, நான் உனக்குள்ள உலாவிக்கிட்டு இருக்கேன், எந்த அசுத்தமும் அங்கே இருக்கக்கூடாது. எழுத்தின்படி கூட நம்முடைய வீட்டை எவ்வளவு சுத்தமாக வைக்க முடியுமோ அவ்வளவு சுத்தமாக வைக்கணும். இன்னொன்று, அன்பான ரெண்டு ஆலோசனைகள் டாய்லெட் விஷயத்தில். சிலர் வாஷ்ரூம்ன்றாங்க, ரெஸ்ட் ரூம்ன்றாங்க, ஏதோ உண்டு. ஒன்று, இந்த வெஸ்டர்ன் கிளாசட் இப்போ பயன்படுத்துகிறாங்கள, உட்கார்ந்து இது பண்ணுற டாய்லெட், அதுக்கு அந்த மேலே இருக்கிற அந்த சீட் கவரும் சீட்டும் அதை கொஞ்சம் அது மோசான உடனே மாற்றி வேற வாங்கி மாட்டிக்கணும். அந்த பேசினா எடுக்க முடியாது, உடச்சி தான் எடுக்க வேண்டிய வரும். அது பிரச்சனை இல்லாத கழுவி கழுவி வைக்கிறோம். ஆனால் உட்கார்றதுனால அந்த சீட் அண்ட் சீட் கவர் இதை அவ்வப்போது மாற்றணும். சில இதில் அதுவே வித்தியாசமான கலரில் ஆகி மோசமாக இருக்குது, அப்படி செய்யக்கூடாது. இன்னொன்று, ஃபிக்ஸ் ஹேண்ட் ரயில்ஸ் ஃபார் த எல்டர்லி. ஏற்கனவே சொல்லிட்டேன், பாத்ரூம் இந்த லெட்ரின்ல ரொம்ப முக்கியமாக ஸ்ட்ராங்காக அவங்களுடைய வெயிட்டை தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த ஹேண்ட் ரயில் இருக்கணும். அவங்க உட்காந்துட்டு பிடிச்சி எழும்புவாங்க, அதில் அவங்க ஃபுல் வெயிட்டை கொடுத்து தான் எழும்புவாங்க. சும்மா ரெண்டு ஸ்க்ரூ வச்சா எல்லாம் நிற்காது. அது சொல்லி அந்த வேலைக்காரர்கிட்ட சொல்லி இது மாதிரி ஸ்ட்ராங்காக வைக்கணும். வயசானவங்க அதை பிடிச்சி எழும்புனா கூட கரெக்டாக இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு அதை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஓகே, இன்னும் அநேக அறைகள் உங்கள் வீடுகளில் இருக்கலாம். ட்ரெஸ்ஸிங் ரூம், ஸ்டடி ரூம், ஆஃபீஸ் ரூம் என்று வைத்திருக்கலாம். எல்லா அறைகளிலும் நீங்கள் ரெண்டு முக்கியமான காரியத்தை பயன்படுத்துங்கள். ஒன்று, சுத்தமாக இருக்கட்டும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் வீட்டுக்குள்ளேயும் உன் பாளையத்துக்குள்ளும் எங்கு உலாவி கொண்டிருக்கிறார், சுத்தமாக இருக்கணும். ரெண்டாவது, ஒழுங்கு. பிழையாம் தூரத்திலிருந்து பார்த்த பொழுது அந்த ஒழுங்கை பார்த்தவொன்னே அவன் சாபம் ஆசீர்வாதமாக வாயிலிருந்து வந்துச்சு. ஸோ கண்டிப்பாக கிளன்லினஸ் அண்ட் ஆர்டர்லினஸ் அவை ரெண்டும் வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. சுத்தமாக இருக்குதா, எல்லா அறைகளும் சுத்தமாக இருக்குதா, எல்லா அறைகளும் ஒழுங்காக இருக்குதா, அதில் வைக்க வேண்டிய பொருட்கள் அதில் வச்சு நடமாடுறதுக்கு இடம் விட்டு எல்லாத்துக்கும் அழகாக பிளான் பண்ணி அருமையாக வச்சுருந்தீங்கன்னா
அந்த வீட்டுக்குள்ள வாழ்றவங்க மனசு சமாதானமா இருக்கும், உறவுகள் நல்லா இருக்கும், தியானிக்கிறதுக்கும் ஜெபிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும், ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அன்பானவர்களே, பல அறைகளை குறித்து பேசணும், ஆனா முக்கியமா உங்க வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு அறை ஜப அறை. அல்லேலூயா. மத்தேயு 6:6, நீயோ ஜபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு, அப்பொழுது அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். நடு வீட்டில் குடும்ப ஜபம், படுக்கை அறையிலே அவ்வப்போது தனி ஜபங்கள், ஆனாலும் ஒரு தனி அறையோ அல்லது ஏதோ ஒரு அறையில் ஒரு பகுதியோ, இது அமைதியா உட்கார்ந்து ஜெபம் பண்றதுக்குனே உள்ள இடம், அப்படி ஒன்றை குறித்து வைத்துக் கொள்ளலாம். அப்படி அந்த இடத்துல ரொம்ப டிஸ்டர்பன்ஸே இல்லாம ஆண்டவரோட உட்காரணும். இது வந்து அந்த ரங்கத்திலே கர்த்தரிடத்தில் பேசுவதற்கு, தனிப்பட்ட முறையில் உட்கார்ந்து பேசுறதுக்கு. அந்த ஜப அறை அல்லது அந்த ஜபிக்கிற இடம் முழு வீட்டுக்கே ஆசீர்வாதம். இப்போ வந்து ஒரு பெரிய கன்வென்ஷன் அல்லது பெரிய விழா நடக்குதுன்னா ஏராளமான லைட் எல்லாம் கட்டி ஃபேன்ஸ் எல்லாம் வச்சு பயங்கரமா செய்வாங்க. இதுக்கு பவர் எங்கேருந்து வரும்னா அந்த எங்கேயாவது ஒரு மூலையில் ஒரு 2-3 ஜெனரேட்டர்ஸ் பெருசாக கொண்டு நிறுத்தி வச்சுருப்பாங்க. அங்கே கிட்ட போனால் தான் தெரியும், கிட்ட புட்டன்னு அது ஓடிக்கிட்டே இருக்குது. அங்கேருந்து பவர் வந்து இந்த அவ்வளவு லைட்டும் எல்லாமே அழகாக இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம வீடு முழுவதும் ஆசீர்வாதமும் சமாதானமும் சுகமும் இருக்க வேண்டும் என்றால் இந்த ஜெனரேட்டர் ரூம் தான் ப்ரேயர் ரூம். இந்த ஜப அறை அல்லது ஜப இடம், அதை நீங்க நல்லா பயன்படுத்தும் பொழுது, தனிமையா ஆண்டவரோட பேசும் பொழுது ரொம்ப ஆசீர்வாதம் உண்டாகும். ஆகவே நான் என்னுடைய நினைவிலே வந்த ஒவ்வொரு காரியங்களை சொன்னேன், சில வசனங்களை உங்களுக்கு நினைப்பூட்டினேன். இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வீட்டை ஆசீர்வதிக்கணும். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் நிச்சயம் செய்யணும். நீங்களும் இதுல கேள்விப்பட்டதுல எந்த காரியத்தை உங்க வீட்டில் செயல்படுத்தணும், எது தவறா செயல்படுத்திட்டு இருந்ததை சரிப்படுத்தணும், அப்படியெல்லாம் நீங்களும் கொஞ்சம் சிந்திச்சு தீர்மானம் எடுத்து அதை செயல்படுத்தி வெற்றி காணும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நாம் ஒரு பாடலில் 2 பாடி ஸ்தோத்தரித்து ஜெபிக்க போகிறோம். அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு, இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு. அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு, இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றியுண்டு, துதிப்பாடலுண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றியுண்டு, துதிப்பாடலுண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஈந்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஈந்திடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. ஒவ்வொரு வீடுகளும் ஆசீர்வாத தாபரங்களாய், ஆசீர்வாத ஸ்தலங்களாய், சமாதான தாபரங்களாய், சுகம் நிறைந்த இடங்களாய் மாற்றப்படுவதாக. கடும் பசியும் இல்லை, ஆமென். பாவம் இல்லை, அங்கு சாபம் இல்லை, வியாதி இல்லை, கடும் பசியும் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் காத்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் காத்திடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, வியாதி இல்லாத வாழ்க்கை, சுகமும் சமாதானமான வாழ்க்கை, பசி பட்டினி இல்லாத நிறைவுள்ள வாழ்க்கை. ஓ க்ளோரி, நிறைந்திடும் இடம் உண்டு, குடும்பம் ஒன்று உண்டு. ஆமே, எங்கள் வீட்டை அப்படி மாற்றும் ஆண்டவரே. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய், ஆரோக்கியமான உறவுகள் நிறைந்த குடும்பமாய், சுகமும் சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்த குடும்பமாய்,
நிறைவு சம்பூர்ணமுள்ள குடும்பமாய் ஆமே நன்மைகளால் நிரப்புவீராக, தீமைகளை எங்களுக்கு தூர விலக்குவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொரு வீடுகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வீடுகளை ஆசீர்வதியும், வீட்டினுடைய வாசல் தொடங்கி உள்ள அறை மட்டும் ஒவ்வொரு பகுதிகளை கத்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. வீட்டினுடைய அலங்கம் காம்பவுண்ட் கேம்பஸ் முழுவதிலுமாக தேவனுடைய ஆசீர்வாதம் கிருபை உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தருடைய கிருபை விளங்குவதாக நாங்கள் சொன்ன வசனங்களை அறிக்கை பண்ணி ஜெபிக்கிறோம் ஐயா. பொல்லாப்புனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன வார்த்தை ஒவ்வொரு குடும்பங்களிலும் நீ நிலைப்படுத்தி காக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. எந்த தீமைகள் உள்ளே வராதபடி காத்துக்கொள்வீராக. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்ற வார்த்தையின்படி வீட்டுக்குள்ளே நடு அறையிலே ஒவ்வொரு அறைகளிலே சமாதானமும் சுகமும் உண்டாயிருக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தெய்வீக கிருபை உண்டாயிருக்க ஜெபிக்கிறோம். கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரையை அளிக்கிறார் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆமேன். படுக்க அறையிலே நல்ல சுகமான நித்திரையை கொடும், சுகத்தை கொடும், சமாதானத்தை கொடும், அன்பை கொடும், ஐக்கியத்தை கொடும், நல் வாழ்வை கொடுப்பீராக கர்த்தாவே. ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா ஹாலேலூயா. ஆண்டவரே, சொப்பனங்கள் கெட்ட சொப்பனங்கள் வராதபடி ஆமை நல்ல வார்த்தைகள் நல்ல வெளிப்பாடுகள் கிடைக்க உதவி செய்வீராக தகப்பனே. ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய சமையல் அறைகளை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்கி போடுவார். அந்த வார்த்தையின்படி எல்லா போஜன பதார்த்தங்கள் தண்ணீர்கள் காற்று முதலாய் அட்மாஸ்பியர் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து ஆரோக்கியமாக்குவீராக. சகல வியாதி துன்பங்கள் பலவீனங்களுக்கு விலக்கி ஒவ்வொருவரையும் காத்தருளும் அம்மையின். கிச்சன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்தலமாய் இருக்க உதவி செய்வீராக. டைனிங் ஹாலுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கண்டுகளை போல இருப்பார்கள் என்ற வார்த்தையை எல்லாருடைய டைனிங் ஹால்ஸ்ல நிறைவேற்றும்படி ஜெபிக்கிறோம். ஆரோக்கியமான உணவும் ஆண்டவரே, நல்ல அழகான ஃபெலோஷிப் அன்பு ஐக்கியம் ஒரு மனம் நிறைந்த குடும்பங்களாய் ஆசீர்வதிக்க செபிக்கிறோம் தகப்பனே. எல்லாருடைய ஸ்டோர் ரூம்ஸை ஆசீர்வதியும், உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் என்ற ஆசீர்வாதம். ஒவ்வொரு வீடுகளில் எங்கெங்கே பொருட்களை ஸ்டோர் பண்ணி இருக்கிறார்களோ அங்கெல்லாம் உண்டாக வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதி தருளுவீராக கர்த்தாவே. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும், உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு விலகி போகாதபடிக்கு ஆமேன். உன் பாளையம் சுத்தமா இருக்க கடவுன் சொன்னீங்களே அப்பா, அந்த கிளென்லினஸ் எங்கள் வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியேயும் சரி சுத்தமா எல்லாம் சுத்தமா இருக்க. அன்றுவரே துணி மணிகள் பர்னிச்சர்கள் தரை கூரை எல்லாம் சுத்தமா இருக்கிற அளவுக்கு ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆமேன் கர்த்தாவே. ஆமேன். இஸ்ரவேலே, உன்னை யாக்கோபின் கூடாரங்களை பார்க்கும் பொழுது அது பரவி போகிற ஆறுகளை போல இருக்கிறது, சந்தன மரங்களை போல இருக்கிறது என்று பிலையாம் சொல்லி சபிக்க வந்தவன் ஆசீர்வதித்தானே, அதே போல கர்த்தாவே எங்கள் வீடுகளுக்குள்ளும் வெளியும் நல்ல ஒழுங்கை தாரும் அப்பா. நல்ல ஆர்டர்லினஸ் நல்ல கிளென்லினஸ் எங்கள் வீடுகளில் தாரும். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் வீடு முழுவதையும் ஜபதூபத்தால் நிரப்பும்படி, எந்த இடத்துல போனாலும் ஒரு வசன அறிக்கை, ஒரு ஸ்தோத்திரம், ஒரு துதி, ஒரு பாட்டு, ஒரு ஜபம், இது நிரம்பட்டோம் எங்கள் வீடுகள். வசன ஆமையன் அந்த வசன போர்டுகளால் நிரம்பட்டோம். ஒவ்வொரு வசனங்களை நாங்கள் அறிக்கை பண்ணட்டோம். ஜப அறை ஜபிக்கிற இடம் ஒரு மகாபெரிய பவர் ஜெனரேட்டிங் செக்ஷனாக ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வல்லமையான கிறிஸ்தவர்களாய் வல்லமையான சாட்சிகளாய் வாழும்படி ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. கர்த்தருடைய கிருபை வழங்கட்டும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் நம் ஒவ்வொருவருடைய வாசஸ்தலமாகிய வீடுகளோடும் தொடர்ந்து நிலைத்திருப்பதாக, ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் அனைவருடைய வீடுகளையும்
அனைவருடைய வாழ்க்கைகளையும் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.